செலக்ட் டைரக்டரி ஆஸ் ஒர்க் ஸ்பேஸ் இப்படி ஒரு பாப்பப் வருதா. என்னோட ஸ்க்ரீன் தெரியுது இல்லை உங்கள் எல்லாருக்கும்? ஆ, தெரியுது மொத்தம் சார். ஆ சொல்லுங்கள் சார், எக்லிப்ஸ் ஆல்ரெடி என்னோட இதில் இன்ஸ்டால் பண்ணது அப்படியே இருக்காது, அப்படியே நான் கண்டினியூ பண்ணிக்கவா? அப்போ ஆ பண்ணிக்கோங்க. சரி, ஓகே சார். இப்போ ஒரு பாப்பப் வருதா, செலக்ட் டைரக்டரி ஆஸ் ஒர்க் ஸ்பேஸ் அப்படின்னு ஒரு பாப்பப் வருதா பார்த்துட்டு சொல்லுங்கள். நீங்கள் எக்லிப்ஸை ஓப்பன் பண்ணோடனே இப்படி ஒரு பாப்பப் வரணும், அதுலேருந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம எக்லிப்ஸ் ஐடிஇ பண்ணணுமா, எக்லிப்ஸ் ஜேஇஇ பண்ணணுமா? நான் இந்த மேக்ல பண்றேன், ஸோ எனக்கு வந்து ஐடிஇ ஜேஇஇன்னு காமிக்குது. ரெண்டு இருக்கு, எந்த ஆப்ஷன்? எக்லிப்ஸ் ஜேஇஇங்கிறது ஜாவாக்கான தான் இருக்கணும் மேபி எனக்கு. ஓகே, நீங்கள் இதை தான் சொல்கிறீங்களா? ஐடிங்கிற வார்த்தையே இல்லையா அதில்? இருக்கு இருக்கு, அதாவது எனக்கு நிறைய ஆப்ஷன் காமிக்குது. எக்லிப்ஸ் ஐடிஇன்னு தனியாக ஒன்று காமிக்குது, எக்லிப்ஸ் ஜாவான்னு ஒன்று காமிக்குது, எக்லிப்ஸ் ஜாவா ஸ்கிரிப்ட்னு ஒன்று காமிக்குது, அப்புறம் மாடலிங்னு ஒன்று காமிக்குது, ஜேஇஇன்னு ஒன்று காமிக்குது. அப்போ ஜேஇஇ எடுத்துக்கோ, அப்படி இருந்துச்சுன்னா அதுலேருந்து ஜேஇஇ எடுத்து. இந்த பாப்பப் வந்துச்சா? இந்த பாப்பப் எல்லாருக்கும் வந்துச்சா? யாருக்குமே வரலையா? யாரும் எல்லாரும் யாராவது கஷ்டப்படுறீங்களா? சரி, அதான் இந்த பாப்பப் வருதா எக்லிப்ஸ் ஓபன் பண்ணீங்கன்னா? இல்லையா, இல்லையா, ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்கனால. யூஸ் பண்ணுங்கங்க, யூஸ் பண்றேன். இப்போ எக்லிப்ஸ் ஓபன் பண்ணிட்டீங்களா? நான் ஓபன் பண்ண அந்த மாதிரி வராது சார். வராதா? மேபி ஆல்ரெடி ஒர்க் ஸ்பேஸ் அவங்க இது பண்ணி டிஃபால்ட் பண்ணிருப்பாங்க. ஓ சரி, அப்படி இல்லைனா இந்த பாப்பப்லேருந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரியா, முதல்ல ஒர்க் ஸ்பேஸ்ங்கிறது என்னங்கிறது புரிஞ்சுக்குவோம். இப்போ ஒர்க் ஸ்பேஸ் புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, டைரக்டரிங்கிற வார்த்தையை வந்து நிறைய இடத்துல யூஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. டைரக்டரிங்கிறது ஃபோல்டரும் டைரக்டரி தான், சப் ஃபோல்டரும் டைரக்டரி தான், சரியா, ட்ரைவும் டைரக்டரி தான். அதாவது டைரக்டரிங்கிறது உண்மையிலேயே டைரக்டரி, டெலிஃபோன் டைரக்டரி மாதிரி உள்ள நிறைய ஃபைல்ஸ் இருக்கும், அவ்வளோதான். எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லேயுமே ஃபோல்டர்னு வார்த்தையை யூஸ் பண்ண மாட்டாங்க. ஃபோல்டர், சப் ஃபோல்டர் இதெல்லாம் அவங்கள பொறுத்தளவில் எல்லாமே ஃபோல்டர் தான், இல்லை எல்லாமே டைரக்டரி தான். ஏன்னா இ ட்ரைவுங்கிறது அவங்கள பொறுத்தளவில் ஒரு டைரக்டரி, அது உள்ளேயே நீங்கள் நிறைய ஃபைல்ஸ் வச்சுக்கலாம், நிறைய ஃபோல்டர்ஸ் வச்சுக்கலாம். இ ட்ரைவுக்குள்ளே ஒரு ஃபோல்டருக்குள்ளேயும் அதே தான் பண்ண போகிறோம், நிறைய சப் ஃபோல்டர்ஸ் வச்சுக்கலாம், நிறைய ஃபைல்ஸ் வச்சுக்கலாம். அதனால் டைரக்டரி அப்படிங்கிற டேர்ம் தான் யூஸ் பண்ணுவாங்க. சரியா, இது புரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்போது இந்த இதில் நீங்கள் இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, நீங்கள் ஒரு டைரக்டரியில் எந்த டைரக்டரியை நீ உங்களோட ஒர்க் ஸ்பேஸ் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ டைரக்டரிங்கிறதோட மீனிங் ட்ரைவ்னு புரிஞ்சிக்கக்கூடாது, ஏதோ ஒரு ஃபோல்டர் அவ்வளோதான். எந்த ஃபோல்டரில் நீங்கள் உங்களோட ஜாவா கோடெல்லாம் வைக்க போகிறீங்க அவ்வளோதான். அப்போ நான் இந்த ஃபோல்டர் என்னங்கிறத இங்கே சொல்லணும். டிஃபால்ட்டாக அதுவே அவங்களே எக்லிப்ஸ் ஒர்க் ஸ்பேஸ்னு ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. இல்லை எனக்கு இதை மாற்றணும், இந்த ஒர்க் ஸ்பேஸ் இல்லை. இப்போ ஒருத்தரே ரெண்டு மூணு ஒர்க் ஸ்பேஸ் வச்சுக்கலாம், ரெண்டு மூணு ப்ராஜெக்ட் பண்ணும்போது ரெண்டு மூணு ஒர்க் ஸ்பேஸ் வச்சுக்கலாம். மாற்றணுன்னா ப்ரௌஸ் கொடுத்து நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போதைக்கு நான் மாற்றலை, அதனால் லான்ச் கொடுத்துட்றேன். இப்படி லான்ச்சுன்னு கொடுத்துட்டேன்னா எனக்கு எக்லிப்ஸ் இப்படி தான் லோட் ஆகும். எக்லிப்ஸ் லோட் ஆகி இப்போ நான் பண்ணியிருக்கிறது 2019.12, இதுதான் எக்லிப்ஸ் ஐடி வெர்ஷன். எனக்கு இப்படி எக்லிப்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். சரி, இப்படி ஓப்பன் ஆகட்டும். இப்போ இதில் க்ளோஸ் ஆல் கொடுத்துட்றேன். இப்படி ஒரு பிளாங்க் ஸ்க்ரீன் இருக்கணும் உங்களுக்கு, நீங்கள் ஓப்பன் பண்ணோடனே. அப்படி இல்லைனா ஃப்ரெஷ்ஷாக ஓப்பன் பண்ணுறீங்கன்னா எக்லிப்ஸ் வெல்கம் ஸ்க்ரீன். அப்படி இல்லைனா ஒரு நிமிஷம், இந்த மாதிரி கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் உங்களோட எக்லிப்ஸில் இருக்கணும், எக்லிப்ஸ் ஐடியில். வெல்கம் டு எக்லிப்ஸ்னு போட்டு கீழே ரெண்டு மூணு லிங்க் இருக்கணும். இதுதான் எக்ஸாக்டாக இப்படி இருக்கணுங்கிறது இல்லை, ஆனால் இது மாதிரியான ஒரு வெல்கம் ஸ்க்ரீன்
இந்த இடத்துல வெல்கம்னு போட்டு இப்படி ஒரு இது இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா அப்படி இருக்கா உங்களுக்கு யாருக்காவது புதுசாக எக்லிப்ஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறவங்க யாராவது இருந்தீங்கன்னா அவங்களுக்கு இருக்கும். அப்படி அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதில் போயிட்டு வேணும்னா அதில் போயிட்டு எக்லிப்ஸ் பற்றின டுட்டோரியல்ஸ்லாம் பார்த்துக்கலாம். இல்லைனாலும் ஒரு இல்லை அதை க்ளோஸ் பண்ணிடலாம். அதை க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா இதே மாதிரி பிளாங்க் ஸ்க்ரீனாக இருக்கும். இப்படி பிளாங்க் ஸ்க்ரீனாக இருக்கா? இந்த பிளாங்க் ஸ்க்ரீன் வரைக்கும் உங்களால் ஃபாலோ பண்ண முடியுதா? அப்படி பிளாங்க் ஸ்க்ரீன் வரைக்கும் வர்றதில் ஏதாவது கஷ்டம் இருந்தால் சொல்லுங்கள். அப்படி இல்லைன்னா அடுத்த ஸ்டெப் போகலாம். நம்ம இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு இப்போ என்னோடய ஒர்க் ஸ்பேஸ் ரெடி. என்னோடய ஒர்க் ஸ்பேஸ் வந்து ஒரு பர்டிகுலர் ஃபோல்டர். அந்த ஒர்க் ஸ்பேஸில் நான் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணலாம். இப்போ ஒரே ஜாவா எக்லிப்ஸ்க்கு ஒர்க் ஸ்பேஸ் கீழே நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணலாம். அப்போது இருக்கிறதுல பெரிய ஸ்பேஸ் வந்து ஒர்க் ஸ்பேஸ். அந்த ஒர்க் ஸ்பேஸில் ஒர்க் ஸ்பேஸ் வந்து கேன் கண்டெயின் நம்பர் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ். அப்போ நான் முதல்ல என்னோடய ஜாவா ப்ராஜெக்டை க்ரியேட் பண்ணணும். அப்போ எப்படி ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுறது? ஒர்க் ஸ்பேஸ்க்கு கீழே நான் எப்படி ப்ராஜெக்டை க்ரியேட் பண்ணுறது? அதான் இப்போ டிஸ்கஷன். இப்போ ஃபைல், நியூ ப்ராஜெக்ட் அப்படின்னா இப்படி ஒரு ஒரு பாப்அப் செலக்ட் விசார்ட் அப்படின்னு வந்து நிற்கும். ஃபைல், நியூ ப்ராஜெக்ட். இப்போ இந்த ப்ராஜெக்டில் போய் பார்த்தீங்கன்னா இதில் நிறைய இருக்கும். ஜென்ரல்னு இருக்கும், எக்லிப்ஸ் மாடலிங் ஃப்ரேம் ஒர்க்னு இருக்கும், இஜேபி இருக்கும், கிராடில் இருக்கும், மேவன் இருக்கும், ஜாவா இருக்கும், இந்த மாதிரி நிறைய இருக்கும். உங்களுக்கு இருக்கா இந்த மாதிரி நிறைய இருக்கும். இதில் இப்போ நம்ம பண்ண போகிறது வெப் இருக்கும். இதில் இப்போ நம்ம பண்ண போகிறது கோர் ஜாவா ப்ராஜெக்ட். அதனால் ஜாவாங்கிறத கிளிக் பண்ணுறேன். அந்த ஃபோல்டருக்கு கீழே ஜாவா ப்ராஜெக்ட்னு இருக்குது. ஜாவா ப்ராஜெக்ட்னு கொடுத்து நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்றேன். பாருங்கள், ஜாவாவில் ஜாவா ப்ராஜெக்ட். இப்போ தான் என்னோடய ப்ராஜெக்ட் பற்றின டீட்டெயில்ஸ் கேட்குது. என்னோடய ப்ராஜெக்ட் நேம் கேட்குது. இந்த ப்ராஜெக்ட் நேமாக நான் என்ன வேணாலும் பேர் வச்சுக்கலாம். ப்ராஜெக்ட் நேமாக இதில் ஸ்பேஸ்லாம் நான் கொடுத்துக்கலாம் ப்ராஜெக்ட் நேம் க்ரியேட் பண்ணுறதுல. சரியா? இப்போ நான் ப்ராஜெக்டோட நேம் நீங்கள் என்ன வேணாலும் உங்களுக்கு வந்து ப்ராஜெக்ட், நான் வந்து ஒரு பேங்கிங் ப்ராஜெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்து பேங்க் அப்படின்னு ப்ராஜெக்ட் நேம் கொடுத்துக்கலாம். அப்போ அந்த ப்ராஜெக்ட் எங்கே போய் ஸ்டோர் ஆகும்? அந்த லொக்கேஷன் தான் நீங்கள் இங்கே பார்க்குறீங்க. ஹோம், முத்து, எக்லிப்ஸ், ஒர்க் ஸ்பேஸ், பேங்க். ஒருவேளை இந்த லொக்கேஷன் வேண்டாம், வேறு ஏதாவது லொக்கேஷன் வேணும்னா இந்த யூஸ் டிஃபால்ட் லொக்கேஷனுங்கிறத அன்செக் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரௌஸ் பண்ணி லொக்கேஷன் கொடுத்துக்கலாம். இப்போதைக்கு நான் இதெல்லாம் மாற்றலை. சரி, இது இருக்கு, இது பண்ணியாச்சு. இப்போ இந்த எக்லிப்ஸை இன்ஸ்டால் பண்ணிட்டோம். எக்லிப்ஸை இன்ஸ்டால் பண்ணிட்டோன்னா இந்த கம்பைலேஷன் ரன் பண்ணுறது எல்லாத்தையும் ஒரே இடத்துல பண்ணிடுறோம் எக்லிப்ஸ். அப்போ எக்லிப்ஸ்க்கு வந்து நம்மளோட சிஸ்டமில் ஜாவா எங்கே இருக்குங்கிறது தெரியணும், ஜேடிக்கு எங்கே இருக்குங்கிறதுலாம் தெரியணும்ல. ஏன்னா நீங்கள் ஒரே மிஷினில் ரெண்டு மூணு ஜாவாலாம் யூஸ் பண்ணலாம். ஜாவா 8, ஜாவா 10, ஜாவா 11, 16 ரெண்டு மூணு இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அப்போது என்ன எக்ஸிக்யூஷன் என்விரான்மெண்ட்டில் நான் வந்து ஜேஆர்இ எடுத்துக்கணும் அப்படின்னு எக்லிப்ஸ் கேட்குது. இப்போ நான் ஜாவா 11 வச்சுருக்கேன். நான் என்ன டிஃபால்ட்டாக வச்சுருக்கேனோ அதை எடுத்துக்கும் எக்லிப்ஸு. இதை நான் மாற்றணுன்னா இப்போ இவங்க சொன்ன மாதிரி ஐஎன்ஐ ஃபைலில் போய் மாற்றுறதோ, இந்த மாதிரி ரெண்டு மூணு வெர்ஷன் இருக்கிறவங்க அப்படி மாற்றி ட்ரை பண்ணுவாங்க. இப்போ நான் ஒரு வெர்ஷன் தான் வச்சுருக்கேன். ஜாவா ஸ்டாண்டர்ட் எடிஷன் 11 தான் வச்சுருக்கேன். அதனால் அதையே கொடுத்துக்கிறேன். யூஸ் அண்ட் எக்ஸிக்யூஷன் என்விரான்மெண்ட்டுங்கிறதுல இதையே கொடுத்தாச்சு. சரி, இதில் நான் எந்த சேஞ்சுமே பண்ணலை. சரியா? அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், ப்ராஜெக்ட் லேஅவுட், க்ரியேட் செப்பரேட் ஃபோல்டர்ஸ் ஃபார் சோர்சஸ் அண்ட் கிளாஸ் ஃபைல்ஸ். அதாவது இப்போ நம்ம இது வரைக்கும் ஜாவா ப்ரோக்ராம் பண்ணுவோம், நம்மளோட டாட் ஜாவா ப்ரோக்ராம், டாட் கிளாஸ் ஃபைல்லாம் ஒரே லொக்கேஷனில் தான் இருக்கும். நம்ம இப்போ இது வரைக்கும் பண்ண ஃபோல்டரை போய் பார்ப்போம். பாருங்களேன், இது வரைக்கும் ஜாவான்னு ஒரு ஃபோல்டரில் பண்ணியிருப்போம். இதில் எல்லாம் டாட் ஜாவா ஃபைல், டாட் கிளாஸ் ஃபைல், டாட் கிளாஸ் ஃபைல், டாட் ஜாவா, இதெல்லாம் ஒரே ஃபோல்டரில் தான் இருக்கும். அப்போ இதில் ப்ராக்டிக்கலாக என்ன டிஃபிகல்ட்டி இருக்கும்? இப்போ நான் ஒரு டாட் கிளாஸ் ஃபைலை மட்டும் எடுத்து நான் என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு அனுப்பணும்னா நான் ஒன்று ஒன்றா செலக்ட் பண்ணணும். அது ஒரு கஷ்டமான வேலை இவ்வளோ ஃபைல்ஸ் பண்ணியிருக்கும்போது. அது டாட் ஜாவா ப்ரோக்ராம் எடுக்கிறதோ கஷ்டமான வேலை.
அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, பொதுவாக ரெண்டையும் தனித்தனி ஃபோல்டரில் வச்சுருவாங்க. எது ரெண்டையும், டாட் ஜாவா ப்ரோக்ராமையும் டாட் கிளாஸ் ஃபைலையும் தனித்தனியாக வச்சுருவாங்க. அப்போ டாட் ஜாவா ப்ரோக்ராம் இருக்கிற ஃபோல்டருக்கு வந்து எஸ்ஆர்சி அப்படின்னு பேர் வச்சுருவாங்க. எஸ்ஆர்சிங்கிறது சோர்ஸ். டாட் கிளாஸ் ஃபைல் இருக்கிற ஃபோல்டருக்கு பின், பின்னுன்னா உங்களுக்கு தெரியும் தொட்டி இல்லையா, அப்படின்னு ஃபோல்டர் நேம் வச்சுருப்பாங்க. அப்போ நம்ம எப்பவுமே டாட் கிளாஸ் ஃபைல் வேணும்னா இந்த பின் ஃபோல்டரில் போய் பார்க்கலாம். டாட் ஜாவா ஃபைல் வேணும்னா இந்த எஸ்ஆர்சி சோர்ஸ் ஃபோல்டரில் போய் பார்க்கலாம். அதை தான் இங்கே சொல்கிறாங்க, க்ரியேட் செப்பரேட் ஃபோல்டர்ஸ் ஃபார் சோர்சஸ் அண்ட் கிளாஸ் ஃபைல்ஸ். அப்படியே இருக்கட்டும், நான் இப்போ நெக்ஸ்ட்டு கொடுக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு கொடுத்தோடனே இப்போ காமிக்கிது பாருங்கள். சரி, இது வரைக்கும் இருக்கிறத உங்களால் ஃபாலோ பண்ண முடியுதுல்ல, ஏதோ நீங்கள் கஷ்டமாக எதுவும் இருந்தால் சொல்லுங்கள். இப்போ அடுத்து இங்கே கொடுத்துட்டேன், இங்கே பேங்க் இருக்குது, இங்கே எஸ்ஆர்சின்னு காமிக்குதா. இந்த எஸ்ஆர்சி கீழே தான் நம்மளோட கோடிங் எல்லாமே இருக்க போகுது. இதில் நம்ம பெருசாக எந்த சேஞ்சும் பண்ணலை. இங்கே கீழே க்ரியேட் மாடியூல் இன்ஃபோ டாட் ஜாவா ஃபைல்னு இருக்கும், இது கண்டிப்பாக வேணுங்கிறது தேவையில்லை, அன்செக் பண்ணணுனால நீங்கள் இதை பண்ணிக்கலாம். சரியா, நான் இப்போதைக்கு அன்செக் பண்ணிட்டேன், ஏன்னா அது நெசசரி இல்லை, வேணும்னா வச்சுக்கலாம், வச்சுருந்தாலும் தப்பு இல்லை. டிஃபால்ட் அவுட்புட் ஃபோல்டர் பேங்க்கில் பின்னு, அவுட்புட் ஃபோல்டருங்கிறது தான் டாட் கிளாஸ் ஃபைலோட ஃபோல்டர். ஏன்னா ஜேடிகேவோட வேலை, ஜேடிகேவோட அவுட்புட் என்ன, டாட் கிளாஸ் ஃபைலை ஜென்ரேட் பண்ணுறது தான் அதோட அவுட்புட். அதை எடுத்து தான் ஜேஆர்இ ரன் பண்ண போகுது. அதனால் அவுட்புட் ஃபோல்டர் பேங்க் ஸ்லாஷ் பின், மாற்றினா மாற்றிக்கலாம், இந்த லொக்கேஷன் வேண்டாம், வேறு லொக்கேஷன் வச்சுக்கிறேன், வேறு ஃபோல்டர் வச்சுக்கிறேன். டிஃபால்ட்டாக அவங்க எப்படி வச்சுருக்காங்க அவ்வளோதான். இப்போ ஃபினிஷ் கொடுத்துடலாம். இப்படி ஃபினிஷ் கொடுத்துட்டா நான் ஒரு ப்ராஜெக்ட், என்னோடய ஒர்க் ஸ்பேஸில் நான் ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணிட்டேன்னு அர்த்தம். அப்போ நான் அந்த ப்ராஜெக்டை எந்த சேஞ்சுமே இல்லையே, எங்கே போய் பார்க்குறது அப்படின்னா, விண்டோவில் போயிட்டு ஷோ வியூ அப்படிங்கிறதுல போயிட்டு, விண்டோ ஷோ வியூ அப்படிங்கிறதுல போயிட்டு இந்த பேக்கேஜ் எக்ஸ்ப்ளோரர் அப்படிங்கிறத கொடுக்கலாம். அப்படி கொடுத்தீங்கன்னா இப்படி பேக்கேஜ் எக்ஸ்ப்ளோரர் வரும். இப்படி உங்களுக்கும் வருதா பாருங்கள். சில பேருக்கு ஃபுல்லாக ஒயிட் ஸ்க்ரீனில் இப்படி வரும், சில பேருக்கு இப்படி வரும், விண்டோ ஷோ வியூ. எங்கே போய் என்னோடய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பார்க்குறது அப்படின்னா, விண்டோ, அதில் ஷோ வியூ, அதில் பேக்கேஜ் எக்ஸ்ப்ளோரர். இப்போ இந்த பேக்கேஜ் எக்ஸ்ப்ளோரரை நான் என்னென்னு புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, இட் இஸ் இது வந்து ஆல்மோஸ்ட் எதுக்கு சமம் அப்படின்னா, இப்போ நீங்கள் இந்த இடத்துல கொடுக்குறீங்கள, இது வந்து சிஸ்டம் எக்ஸ்ப்ளோரர்னு பேர். இப்படி நம்ம இங்கே கொடுக்குறதுக்கு பேர், அதாவது டெஸ்க்டாப்பில் என்ன இருக்குது, டாக்குமெண்ட்ஸில் என்ன இருக்குது, மியூசிக்கில் என்ன இருக்குதுன்னு பார்க்குறோம்ல, சிஸ்டமை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்குறோம். இதை வந்து விண்டோஸில் விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரர்னு சொல்லுவாங்க. சரியா, பொதுவாக இது வந்து சிஸ்டம் எக்ஸ்ப்ளோரர். என்னோடய சிஸ்டமில் ஒவ்வொரு ஃபோல்டரில் இப்போ இந்த இப்போ நீங்கள் போய் ஒருவேளை விண்டோஸ்லேருந்து பார்க்குறீங்கன்னா சி ட்ரைவ் டி ட்ரைவ்னு காமிச்சிட்ருக்கோம். அப்போ அதில் என்ன இருக்குதுன்னு பார்க்குறது தான் இதோட வேலை. அதே வேலை தான் இங்கே பேக்கேஜ் எக்ஸ்ப்ளோரர். இந்த பக்கம் பேக்கேஜ், அப்போ பேக்கேஜ்னால் என்னென்னு பேசவே இல்லையே. ஆமாம், அதை அடுத்து பேசணும். இப்போ நீங்கள் இங்கே பார்க்குறது எல்லாமே நான் இது வரைக்கும் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிற ப்ராஜெக்ட்ஸோட நேம்ஸ். இப்போ இதில் பேங்க்குன்னு ஒன்று இருக்குது பாருங்கள், இதுதான் இப்போ நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கிற ப்ராஜெக்ட். அதுக்கு கீழே ஜேஆர்இ சிஸ்டம் லைப்ரரின்னு ஒன்று இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். இப்போ ஜேஆர்இ சிஸ்டம் லைப்ரரினா ஜேஆர்இ இவ்வளவு லைப்ரரிஸை யூஸ் பண்ணுது, எதுக்கு, நம்மளோட ப்ரோக்ராமை ரன் பண்ணுறது. அதனால தான் ஜேடிகே அவ்வளோ பெரிய சாஃப்ட்வேர், ஒரு 200 MB 220 MB இருக்குன்னா, இப்போ அவ்வளோ ஜேடிகேக்குள்ளே நிறைய ஃபைல்ஸ் இருக்குங்க. அதனால தான் அதை டெவலப்மெண்ட் கிட்டுன்னா சொல்கிறோம். கிட்டுன்னு சொல்கிறதுக்கான ரீசனே எக்கச்சக்க ஃபைல்ஸ் இருக்கும், சாஃப்ட்வேர் இருக்கும்னு சொல்கிறது தானே, அதுதான் இங்கே. சரியா, அப்போ இதில் இருக்கிற ஒரு டிஸ்கஷன், இது எல்லாமே இது எல்லாத்தையுமே நீங்கள் போய் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஜாவா கம்பைலர் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த லொக்கேஷனில் போய் பார்க்கலாம். இப்போ ரைட் கிளிக் பண்ணி கோ டூலாம் கொடுத்து பார்க்கலாம். இதில் நீங்கள் ஓப் ஷோ இன் ப்ராஜெக்ட் எக்ஸ்ப்ளோரர் பார்க்கலாம். இந்த மாதிரி இந்த இந்த கோடெல்லாம் நீங்கள் போய் பார்க்கலாம். சரியா, இப்போ இதோட ப்ராப்பர்ட்டிஸ் போய் பார்க்குறேன். இந்த மாதிரி என்னென்னலாம் இதில் உங்களுக்கு வேணுமோ பார்க்கலாம். சரி, ஆனால் இதில் ஒரு விஷயம் வந்து, இது எல்லாமே டாட் ஜார் ஃபைல் டாட் ஜார் ஃபைல் டாட் ஜார் ஃபைல்னு முடிஞ்சிருக்கும். இப்போ டாட் ஜார் ஃபைல்னால் என்னது, ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, டாட் ஜார் அப்படிங்கிறதோட எக்ஸ்பேன்ஷன் என்னென்னா ஜாவா ஆர்கைவ் ஃபைல்ஸ். சரி, ஜாவா ஆர்கைவ் ஃபைல்ஸ்னால் என்னது அப்படின்னா, பொதுவாக ஆர்கைவ் அப்படிங்கிறதோட மீனிங்
ஓல்டு பொதுவாக ஆர்கியாலஜி அப்படிங்கிறது பழசு தான், தொல்பொருள் ஆராய்ச்சி துறை அதை தான் சொல்கிறது. அப்போ பொதுவாக ஆர்கைவ்னா ஓல்டுன்னு அர்த்தம். அப்போ இங்கே ஜாவா ஆர்கைவ்னா ஜாவா ஓல்டு ஃபைல்ஸா? ஆமாம், ஜாவா ஓல்டு ஃபைல்ஸ். இப்போ ஜாவா ஓல்டு ஃபைல்ஸ்னால் நம்ம இது வரைக்கும் எக்லிப்ஸில் க்ரியேட் பண்ணவே இல்லையே, நம்ம இப்போ தானே க்ரியேட்டே பண்ண போகிறோம். ஆமாம், உங்களோட ஜாவா ப்ரோக்ராம் ரன் ஆகிறதுக்காக ஜேடிகேவோடு சேர்ந்து ஜேஆர்இ ஜேடிகேலாம் நிறைய ஃபைல்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்காங்கல்ல, அந்த ஃபைல்ஸில் மெஜாரிட்டி ஃபைல்ஸ் ஆர்கே ஃபைல்ஸ், அவ்வளோதான். இப்போ ஜேடிகேவோட வந்த ஃபைல்ஸ் எல்லாம் நான் ஆர்கே ஃபைல்ஸ்னு சொல்லலாம்ல, பழசு தானே, எனக்கு வேணுங்கிறத முன்னாடியே ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்கல்ல, அதனால் அதை ஜாவா ஆர்கே ஃபைல்ஸ்னு சொல்கிறோம். அந்த ஜாவா ஆர்கே ஃபைல்ஸ், அப்போ அதை நான் எப்படிங்க புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, இந்த டாட் ஜார் ஃபைல்ஸ் அப்படிங்கிறது ஈக்குவலன் டு ஜிப் ஃபைல்ஸ். அப்போ இந்த ஒவ்வொரு ஜாருக்குள்ளேயும் என்ன இருக்குன்னா, ஒரு ஜிப் ஃபைலை ஓப்பன் பண்ணால் ஜிப் ஃபைலுங்கிறதே ஃபோல்டர் தான், ஃபோல்டரை அதாவது மெஜாரிட்டி ஃபோல்டர் தான், ஃபோல்டருக்குள்ளே நிறைய ஃபைல்ஸை வச்சு நம்ம அதை ஜிப் பண்ணி அனுப்புவோம், கரெக்டாக வின்ஜிப் இந்த மாதிரிலாம் கொடுத்து. இப்போ இந்த டாட் ஜார் ஃபைல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த டாட் ஜார் ஃபைலுங்கிறதும் ஜிப் ஃபைல் தான், அதுக்குள்ளே கம்ப்ளீட்டாக ஜாவா ஃபைல்ஸாக இருக்கும், இருக்கிற நிறைய ஃபைல்ஸ் டாட் கிளாஸ் ஃபைல்ஸாகவும் இருக்கும். ஏன் டாட் கிளாஸ் ஃபைல்ஸாக இருக்கும்? ஆமாம், டாட் கிளாஸ் ஃபைல்ஸை கொடுத்துட்டு அதை என்னோடய சிஸ்டமில் லினக்ஸுக்கோ விண்டோஸ்க்கோ ஏற்ற மாதிரி கன்வெர்ட் பண்ணிக்கிறதுக்கு பேர் தானே பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ஸ். அதனால தான் இந்த டாட் ஜார் ஃபைல். இது இப்போ நீங்கள் பார்க்குற இந்த இந்த ஜேஆர்இ சிஸ்டம் லைப்ரரி அப்படிங்கிறது டிஃபால்ட் ஒன். சாதாரணமாக ஒரு ஜாவா ப்ரோக்ராம் ரன் ஆகணும்னா என்னென்ன ஜார் ஃபைல்ஸ்லாம் தேவை அப்படிங்கிற ஜார் ஃபைல்ஸை தான் நீங்கள் இங்கே பார்க்குறீங்க. ஆனால் இதை தாண்டி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ நான் செலினியமில் ஒன்றில் ஒர்க் பண்ணணும், நான் வந்து ஸ்ப்ரிங் பூட்னு ஒன்று ஒர்க் பண்ணணும், இந்த மாதிரி. இப்போ இது எல்லாத்தையும் இது எல்லாமே ஜாவா தான், ஆனால் கோர் ஜாவா கிடையாது. அதாவது செலினியம்னு ஒன்று டெவலப் பண்ண கம்பெனி ஜாவா கிடையாது, ஜாவா டீம் ரெடி பண்ணல. ஸ்ப்ரிங் பூட் அப்படிங்கிறத ஜாவா டீம் ரெடி பண்ணல. ஹைபர்நேட் அப்படிங்கிறத ஜாவா டீம் ரெடி பண்ணல. அப்போது இந்த இதெல்லாமே இப்போ செலினியம்ங்கிறது ஒரு ஆட்டோமேஷன் டூல், ஸ்ப்ரிங் பூட் ஹைபர்நேட்டுங்கிறதெல்லாம் அட்வான்ஸ் ஜாவாவில் இருக்கிற ஃப்ரேம் ஒர்க்ஸ். இப்போ ஃப்ரேம் ஒர்க்னா என்னது அப்படின்னு அடுத்த கேள்வி வந்துடும், அதை பின்னாடி டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். சுருக்கமாக புரிஞ்சுக்கணுன்னா, ஃப்ரேம் ஒர்க்னா ஏற்கனவே கொஞ்சம் ஜாவா ஃபைல்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி அதை நமக்கு கொடுத்துருவாங்க, யூஸ் பண்ணிக்கோங்கன்னு ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க, அவ்வளோதான் ஃப்ரேம் ஒர்க் சுருக்கமாக புரிஞ்சுக்கிறதுக்கு. அப்போ இந்த ஸ்ப்ரிங் பூட் ஹைபர்நேட் செலினியம் இதெல்லாம் ஒர்க் பண்ணுறதுக்கு மேபி சில டாட் ஜாவா ஃபைல்ஸ் டாட் ஜார் ஃபைல்ஸ் தேவைப்படலாம், ஸ்ப்ரிங் பூட்டுக்கு கொஞ்சம் தேவைப்படலாம், செலினியமுக்கு கொஞ்சம் தேவைப்படலாம், கரெக்டாக. அப்போ அதெல்லாம் தேவைப்படும்போது இங்கே வந்து நம்மளோட ப்ராஜெக்ட் பில்டு பார்த்துன்னு ஒன்று இருக்கும், அந்த டாட் ஜார் ஃபைல்ஸை டவுன்லோட் பண்ணி நம்மளோட ப்ராஜெக்டில் அதை இன்க்ளூட் பண்ணுவோம். அப்போ வெறுமனே இந்த ஜார் ஃபைல்ஸ் மட்டும் நம்மளோட ப்ராஜெக்ட்டுக்கு போதுங்கிறது இல்லை, இப்போதைக்கு இது போதும், இதை பற்றின எந்த கவலையும் இப்போதைக்கு நம்ம பட வேண்டிய தேவையில்லை. நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது இந்த லொக்கேஷனுக்கு போங்க, உங்கள் மிஷினில் லொக்கேஷனை காமிக்கும், அதை ஓப்பன் பண்ணி பாருங்கள், உள்ளே நிறைய டாட் கிளாஸ் ஃபைல்ஸாக இருக்கிறத பார்க்கலாம். அதே மாதிரி அப்போ டாட் ஜார் ஃபைல்ஸை இப்போ அடுத்த கேள்வி என்ன வந்துடும், இப்போ நம்ம க்ரியேட் பண்ண முடியுமா? இப்போ இவங்கெல்லாம் பண்ணியிருக்கிற மாதிரி நம்ம ஓன் ஜார் ஃபைல்ஸை பண்ண முடியுமா அப்படின்னா, ஜிப் ஃபைல் தான், நாலு டாட் கிளாஸ் ஃபைல் எடுத்து ஒரு ஃபோல்டரில் போட்டு டாட் ஜார்னு சேவ் பண்ணி அதை நம்ம வந்து பாஸ் பண்ணலாம். சரியா? கண்டிப்பாக பண்ண முடியும் நம்மளாலேயும். சரி, இதெல்லாம் இந்த ஸ்டோரி, இப்போதைக்கு இந்த ஸ்டோரி தேவையில்லை, இதெல்லாம் டிஃபால்ட்டாக இருக்குங்கிறத சொல்லி வச்சுருக்கோம், அவ்வளோதான். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம ப்ராஜெக்ட் ரெடி பண்ணிட்டோம் பேங்க் அப்படின்னு, இந்த ப்ராஜெக்டை ரைட் கிளிக் பண்ண போகிறேன், இந்த ப்ராஜெக்டை ரைட் கிளிக் பண்ணி பேக்கேஜ் க்ரியேட் பண்ண போகிறேன். அப்போ அது என்னங்க பேக்கேஜ் அப்படின்னு கேள்வி வந்துடுதுல்ல, பேக்கேஜ்னால் என்னது? இப்போ உங்களோட ப்ராஜெக்டை ரைட் கிளிக் பண்ணுங்கள், நியூ பேக்கேஜ், இப்படி பேக்கேஜ் நேம் கொடுக்க போகிறோம். அந்த பேக்கேஜ் எங்கே ஸ்டோர் ஆக போகுது? பேங்க்குங்கிற ப்ராஜெக்டில் எஸ்ஆர்சிங்கிற ஃபோல்டருக்கு கீழே ஸ்டோர் ஆக போகுது. சரியா? அப்போ அடுத்த கேள்வி என்ன, பேக்கேஜ்னால் என்ன? இதை தான் நம்ம இவ்வளோ நாள் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம், நம்மளாவே பேக்கேஜ் பேக்கேஜ்னு க்ரியேட் பண்ணிகிட்டு இருந்தோம், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? பேக்கேஜ் P1, பேக்கேஜ் P2. பேக்கேஜுங்கிறது ஒரு சப் ஃபோல்டர் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரியும். அதாவது என்னோடய ப்ராஜெக்டை நான் ஒரு ஃபோல்டராக கன்சிடர் பண்ணேன்னா பேக்கேஜுங்கிறத ஒரு அதை ஒரு சப் ஃபோல்டர், அவ்வளோதான். அப்போ நான் சப் ஃபோல்டர் க்ரியேட் பண்ண போகிறேன். இப்போ பேங்க்கில் நான் எப்படி சப் ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறது,
இப்போ பேங்க்கில் நான் கிரெடிட் செக்ஷனில் இப்போ பாருங்கள், நான் வந்து கிரெடிட் செக்ஷனில் கிரெடிட் கார்டு டிபார்ட்மெண்ட்டுக்கான ப்ராஜெக்ட்ஸ் பண்ண போகிறேன். அப்போ கிரெடிட் டாட் கிரெடிட் கார்டு அப்படின்னு நான் இங்கே க்ரியேட் பண்ணுறேன். இந்த டாட் வந்து கண்டிப்பாக நீங்கள் தனித்தனியாக க்ரியேட் பண்ணுறீங்கன்னா இந்த டாட் வைக்கணும். டாட் வைக்கலைனாலும் ஒன்றும் எரர் காட்டாது. அப்போ டாட் வச்சா என்ன, டாட் வைக்கலைன்னா என்ன அப்படின்னா முதல்ல டாட் வைக்காமலே காட்டுறேன். இப்போ கிரெடிட்னு ஒரு டிபார்ட்மெண்ட், இப்போ டெபிட்னு ஒரு டிபார்ட்மெண்ட், ஆன்லைன் பேங்கிங்னு ஒரு டிபார்ட்மெண்ட், இப்படி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் நம்ம இப்படி பேக்கேஜஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் கிரெடிட் அப்படின்னு ஒன்று க்ரியேட் பண்ணுறேன், ஃபினிஷ் கொடுத்துட்டேன். இப்படி எனக்கு கிரெடிட் க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ நான் போய் இந்த லொக்கேஷனில் போய் பார்க்குறேன்னு வைங்களேன். ஓப்பன் ஷோ இன் இதில் இல்லையா? சரி, இந்த லொக்கேஷன் இதோட லொக்கேஷன் எடுத்துக்கிறேன். பொதுவாக ஓப்பன் இருக்கணும், ஷோ இன் டெர்மினல் கொடுத்தானே, ஷோ இன் டெர்மினல் கொடுத்தா இது என்னோடய ஒர்க் ஸ்பேஸ் என்னங்கிறத காமிக்குது. இப்போ நான் என்ன கொடுத்துருந்தேன், என்னோடய லொக்கேஷனை மறந்து போயிட்டேனுங்க. ஒரு நிமிஷம், நான் வந்து அந்த ஃபோல்டருக்கு அந்த ஃபோல்டரோட லொக்கேஷனை தேடுறேன். அவ்வளோதான், ஃபோல்டரோட லொக்கேஷனில் உங்களுக்கு அதை காமிக்கிறேன். யூசர் பின் சோர்ஸா, ஹோம் முத்து எக்லிப்ஸ் ஒர்க் ஸ்பேஸ் பேங்க். சரி, ஓ ஹோம் போயாச்சு. முத்து ஒரு ஃபோல்டரே காணுங்க. நீங்களும் உங்களோட லொக்கேஷன் போய் பார்க்கலாம். நான் முடிஞ்சால் அந்த லொக்கேஷன் இப்போ இதில் காமிக்க, இதில் ஏதாவது ஹிடன் ஃபைலில் ஃபோல்டராக இருக்கா அப்படிங்கிறது பார்க்கலாம். ஆ, இந்த ஒரு எக்லிப்ஸ் ஒர்க் ஸ்பேஸ். இப்போ பேங்க்குங்கிறது தான் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கிற ப்ராஜெக்ட், சரியா? இந்த இதில் இந்த பாருங்கள், இப்போ நம்ம க்ரியேட் பண்ண சோர்ஸ், நம்ம க்ரியேட் பண்ண பின் எல்லாம் வந்துருச்சா? இப்போ இந்த சோர்ஸில் தான் நான் க்ரெடிட் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியிருக்கேன். சோர்ஸை கிளிக் பண்ணால் சோர்ஸுக்குள்ளே க்ரெடிட் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதுக்கு அதை கிளிக் பண்ணால் உள்ளே ஒன்றுமே இருக்காது. இதே மாதிரி நீங்களும் போய் பார்க்கலாம். அதே மாதிரி பின்னை கிளிக் பண்ணுறா, பின்னுக்குள்ளேயும் க்ரெடிட்னு ஒன்று இருக்குது பாருங்கள். இப்போ பின்னுக்குள்ளே நம்ம க்ரெடிட்னு ஒன்று க்ரியேட் பண்ணலை, ஆனால் ஆட்டோமேட்டிக்காகவே சோர்ஸில் என்னென்னலாம் க்ரியேட் ஆகுதோ அதுக்கு ஈக்குவலண்ட்டாக ஆட்டோமேட்டிக்காக பின்னிலையும் க்ரியேட் ஆகிட்டே இருக்கும், சரியா? சரி, இப்போதைக்கு இது எனக்கு வேண்டாம், இதை வச்சிடறேன். இப்போ இந்த சோர்ஸ் ஃபோல்டரை போய் பார்த்தாச்சு, அதில் க்ரெடிட்னு ஒன்று போய் பார்த்தாச்சு. இப்போ நான் திரும்பவும் இன்னொரு ஒரு பேக்கேஜ் க்ரியேட் பண்ண போகிறேன், பேங்க் நியூ பேக்கேஜ் அப்படின்னு க்ரியேட் பண்ண போகிறேன். இதுக்கு எப்படி பண்ண போகிறேன்னா, இப்போ டெபிட் டாட் டெபிட் கார்டு அப்படின்னு கொடுக்க போகிறேன். நல்லா பார்த்துக்கோங்க, நீங்கள் ப்ராஜெக்ட் நேம் என்ன மாதிரி வேணாலும் கொடுக்கலாம், ஆனால் பேக்கேஜ் நேம்லாம் வந்ததுக்கப்புறமா இப்படி ஸ்பேஸ்லாம் அலவுட் இல்லை, இன்வேலிட் பேக்கேஜ் நேம் அப்படின்னு எரர் காமிக்கும். இந்த பேக்கேஜ் நேம் மஸ்ட் நாட் ஸ்டார்ட் ஆர் என் வித் அ பிளாங்க் அப்படின்லாம். அதே மாதிரி கேபிட்டல் லெட்டர் கொடுக்குறதுலாம் டிஸ்கரேஜ்ட் பேக்கேஜ் நேம். பை கன்வென்ஷன் பேக்கேஜ் நேம்ஸ் யூஸ்வலி ஸ்டார்ட் வித் அ லோயர் கேஸ் அப்படிங்கிற மெசேஜ்லாம் காமிக்கும். இப்போ நான் டெபிட் அப்படின்னு கொடுத்துட்டு டாட் வச்சுட்டு டெபிட் கார்டுக்கான கஸ்டமர்ஸ் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ண போகிறேன். அப்போ டெபிட் டாட் கஸ்டமர்ஸ்னு கொடுத்தா என்ன நடக்குதுங்கிறத பாருங்கள். இப்போ எனக்கு டெபிட் டாட் கஸ்டமர்ஸ்னு இங்கே ஒரு பேக்கேஜ் நேம் வந்துருச்சு. இந்த பேக்கேஜை பேக்ரவுண்டில் போய் நான் பார்க்க போகிறேன், எங்கே என்னோட இந்த லொக்கேஷனில் சோர்ஸில் போய் பார்க்க போகிறேன். இப்போ சோர்ஸில் போய் பார்த்தோன்னா டெபிட் தான் இருக்குது பாருங்கள், க்ரெடிட் இருக்குது. ஓகே, நான் க்ரெடிட் க்ரியேட் பண்ணேன், இங்கே டெபிட் டாட் கஸ்டமர்ஸ் தானே க்ரியேட் பண்ணேன், ஆனால் இங்கே டெபிட் தான் இருக்குது பாருங்கள். அப்போ டெபிட்டுக்கு பின்னாடி டெபிட்டை கிளிக் பண்ணி பார்த்தா டெபிட்டுக்குள்ளே கஸ்டமர்ஸ் இருக்கும். நீங்கள் டாட் வைக்கிறது எல்லாமே சப் ஃபோல்டர்ஸ், டெபிட்னு ஒரு ஃபோல்டர், அதுக்கு கீழே கஸ்டமர்ஸ்னு ஒரு ஃபோல்டர், இப்படி க்ரியேட் ஆகும். சரி, இப்போ இது வரைக்கும் சொல்லியிருக்கிறது புரியுதா? இதில் ஏதாவது க்வெஸ்சன்ஸ் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள். இப்போ நான் ஒரு பேக்கேஜ் க்ரியேட் பண்ணிட்டேன், சரியா? இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ ஒரு பேக்கேஜ் க்ரியேட் பண்ணிவிட்டேன், இந்த பேக்கேஜில் தான் நான் இப்போது
என்னோடய ப்ரோக்ராம்ஸ் ஜாவா ப்ரோக்ராம்ஸ் டைப் பண்ண போகிறேன். இப்போ ரைட் கிளிக், என்னோடய பேக்கேஜை ரைட் கிளிக் பண்ணுறேன், நியூ கிளாஸ் அவ்வளோதான். இன்டர்ஃபேஸ் வேணும்னா இன்டர்ஃபேஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். நார்மல் ஃபைல்ஸ் எதுவும் வேணும்னா ஃபைல்ஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஜே யூனிட் எஸ்கேஸ்லாம் வேணும்னா பின்னாடி அதெல்லாம் பண்ணிக்கலாம். சரியா, இந்த பேக்கேஜுக்கு கீழே ஒரு சப் பேக்கேஜ் வேணாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம். நான் இப்போ இந்த இடத்துல கிளாஸ் சூஸ் பண்ண போகிறேன். இந்த சிம்பிள்ஸே உங்களுக்கு நிறைய விஷயத்த சொல்லி கொடுத்துரும். இந்த மாதிரி ஒரு பார்சல் மாதிரி ஒரு கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி இருந்ததுன்னா பேக்கேஜ், இந்த மாதிரி சீன் இருந்ததுன்னா கிளாஸ், ஐன்னு இருந்தால் இன்டர்ஃபேஸ், இந்த மாதிரி ஈன்னு இருந்தால் ஈனம், இந்த மாதிரி நிறைய விஷயத்த இந்த சிம்பிளே சொல்லி கொடுத்துரும். இப்போ நான் ஒரு கிளாஸ் க்ரியேட் ஆ ஜாவா கிளாஸ் அப்படின்னா எங்கே க்ரியேட் பண்ணுறேன், பேங்க்கில் சோர்ஸில் தான் க்ரியேட் பண்ணுறேன். எந்த பேக்கேஜில், டெபிட் டாட் கஸ்டமர்ஸ் இந்த பாப்பப்பில் மாற்றணுன்னா மாற்றிக்கலாம். நான் மாற்றி கிளிக் பண்ணிட்டேன் பேக்கேஜை, நான் ப்ரௌஸ் பண்ணி மாற்றுறேன், மாற்றிக்கலாம். சரியா, இங்கே என்னோடய கிளாஸ் நேம். இப்போ கிளாஸ் நேம், இப்போ நான் வந்து என்னோடய கிளாஸ் நேம் மை ஃபஸ்ட் ஜாவா ப்ரோக்ராம் அப்படின்னு டைப் பண்ணால் மேலே எரர் காமிச்சிருச்சு பாருங்கள், டைப் நேம் இஸ் நாட் வேலிட், த டைப் நேம் இஸ் நாட் அ வேலிட் ஐடென்டிஃபையர். ஏன், எல்லாத்துலேயும் ஸ்பேஸ் கொடுத்துருக்கேன். அப்போ நான் அந்த ஸ்பேஸுக்கு பதிலாக அண்டர் ஸ்கோர் கொடுத்து பார்க்குறேன், அந்த எரர் மெசேஜ் போகுதா அப்படிங்கிறதுக்காக அண்டர் ஸ்கோர் கொடுத்து பார்க்குறேன். ஏன்னா அண்டர் ஸ்கோர் அலவுட் ஒரு கிளாஸ் நேமில், எரர் போயிடுச்சு கரெக்டாக. அப்போ இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு ஜாவா ப்ரோக்ராம். இப்போ இந்த சின்ன சின்ன விஷயம் எக்லிப்ஸ் என்னென்னலாம் ஹெல்ப் பண்ணுதுன்னு காமிக்கிறேன். இதே இதில் இந்த எம்எஸ் ஸ்மால்னு டைப் பண்ணுறேன். டைப் நேம் இஸ் டிஸ்கிரைஸ் பை கன்வென்ஷன், ஜாவா டைப் நேம்ஸ் யூஷுவலி ஸ்டார்ட் வித் அண்ட் அப்பர் கேஸ் லெட்டர். இந்த மாதிரி மெசேஜ் எல்லாம் எக்லிப்ஸே எனக்கு கொடுக்கும். சரி, இப்போ கேபிட்டலில் மாற்றிக்கிறேன், நம்பரில் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஒரு கிளாஸ் நேம் நம்பரில் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணுறேன். டைப் நேம் இஸ் நாட் வேலிட், ஏன்னா நம்பரில் ஸ்டார்ட் ஆகக்கூடாது. இன்பிட்வீனில் வச்சுக்கலாம், கடைசியாக வச்சுக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. சரி, இங்கே கிளாஸ் நேம் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறமா மாடிஃபையர்ஸ், இந்த மாடிஃபையர் தான் நம்ம முன்னாடி பப்ளிக் பேக்கேஜுங்கிறதுலாம் நம்ம டைப் பண்ணிகிட்டு இருப்போம். இப்போ நம்ம இதில் ஜஸ்ட் சூஸ் பண்ணால் போதும், உங்களோட மாடிஃபையர் என்னங்கிறத சூஸ் பண்ணால் போதும். கீழேயே அப்ஸ்ட்ராக்ட், ஒருவேளை நீங்கள் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் வேணும்னா அப்ஸ்ட்ராக்டை சூஸ் பண்ணிக்கலாம், ஃபைனல் வேணும்னா ஃபைனலை சூஸ் பண்ணிக்கலாம். சரியா, அப்ஸ்ட்ராக்டும் ஃபைனலும் கொடுத்தா என்னாகும், இது நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். கிளாஸ் கேனாட் பி போத் ஃபைனல் அண்ட் அப்ஸ்ட்ராக்ட், இங்கேயே சொல்லிடும் எக்லிப்ஸ். நம்ம போய் கம்பைல் பண்ணி கம்பைலேஷன் எரர் அது வரைக்கும்லாம் வெயிட் பண்ண வேண்டாம், இங்கேயே சொல்லிடும். சரியா, சூப்பர் கிளாஸ் ஜாவா டாட் லேங் டாட் ஆப்ஜெக்ட், இதை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோமா? டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம்னா விட்டுருங்க, பண்ணலைன்னா பின்னாடி சொல்கிறேன். இப்போதைக்கு இதை பற்றி கவலைப்பட வேண்டாம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஜாவாவில் இருக்கிற பேஸ் கிளாஸ், எல்லா கிளாஸுக்குமான பேஸ் கிளாஸ் ஜாவா டாட் லேங் டாட் ஆப்ஜெக்ட். இப்போதைக்கு நம்ம எக்லிப்ஸ் பார்க்குறதுனால அதை டிஸ்கஸ் பண்ணலை, பின்னாடி பேசலாம். இன்டர்ஃபேஸஸ் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அதை ஆட் பண்ணிக்கலாம். சூப்பர் கிளாஸ், நீங்கள் வேறு ஏதாவது சூப்பர் கிளாஸ் பேரண்ட் கிளாஸ் வச்சுருந்தீங்கன்னா ப்ரௌஸ் பண்ணி இதுதான் என்னோடய பேரண்ட் கிளாஸ்னு சொல்லலாம். டிஃபால்ட்டாக ஜாவா டாட் லேங் டாட் ஆப்ஜெக்ட் அவ்வளோதான். இன்டர்ஃபேஸஸ் எதுவும் இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம். பப்ளிக் ஸ்டாட்டிக் வாயிடுமே நம்ம டைப் பண்ண வேண்டியதில்லை, இதை கிளிக் பண்ணிக்கிட்டால் போதும். வேறு ஏதாவது அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸ் இருக்குது ஆட்டோமேட்டிக்காக இன்னரிட் பண்ணணும், அதாவது பேரண்ட் கிளாஸில் இருக்குன்னா அதுக்காக தான் இந்த டிஃபால்ட்டாக கொடுத்து வச்சுருக்கிறது. அவ்வளோதாங்க, ஃபினிஷ். என்னோடய கிளாஸ் ரெடி, என்னோடய கிளாஸில் பேக்கேஜ். இப்போ நீங்கள் இப்போவே பார்க்கலாம் எதெல்லாம் ஜாவாவோட ரிசர்வ்டு கீவேர்ட்ஸோ அதோட கலர்லாம் டிஃபர் ஆகிருக்கிறது பார்க்கலாம். நம்ம கொடுத்துருக்கிற ஃபாண்ட் அதோட கலர்லாம் வேறு மாதிரி இருக்கிறது பார்க்கலாம். இப்போ என்னோடய பேக்கேஜ் நேம் அதுவே டிஃபால்ட்டாக கொடுத்துருச்சு, என்னோடய கிளாஸ் நேம் கொடுத்துருச்சு, என்னோடய கிளாஸில் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின்லாம் அதுவே கொடுத்துருச்சு. இதுக்கப்புறம் நான் இதில் ப்ரோக்ராம் பண்ண வேண்டியதான், ரொம்ப ஈஸி ப்ரோக்ராம் பண்ணுறது. இப்போ நான் ரெண்டு நம்பரை ஆட் பண்ண போகிறேன், இன்டீஜர் நம்பர் 110 நம்பர் 220 அப்படின்னு கொடுத்துட்டேன்னா இதுக்கப்புறம் நான் தெரிஞ்சுக்க வேண்டியதெல்லாம் எக்லிப்ஸோட ஷார்ட்கட்ஸ்லாம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது தான் தெரிஞ்சுக்கணும். இப்போ நான் வந்து சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலர் அப்படின்னு டைப் பண்ணணும்னா சிஸ்டம் அப்படின்னு டைப் பண்ணுறேன், டாட் வைக்கிறேன். டாட் வச்சாலே இது எல்லாத்தையும் எனக்கு கொண்டு வந்து கொடுத்தோம். இப்போ நான் இந்த அவுட்டுங்கிறத ஞாபகம் வச்சுக்கணுங்கிறது இல்லை, ஓலை ஏதோ ஒன்று ஸ்டார்ட் ஆகுமே அப்படின்னா ஓன் அடித்தா ஓலை வர்றதெல்லாம் காமிச்சிரும், அதுலேருந்து நான் அவுட்டை சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு டாட் வச்சா அதுலேருந்து ஒரு ட்ராப் டவுன், அதுலேருந்து நீங்கள் எல்லாத்தையும் சூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ நான் பிரிண்டர்லன்னு சூஸ் பண்ணிவிட்டு நம்பர் 1+ நம்பர் 2 அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னா நம்பர் 1 நம்பர் 2 ஆட் பண்ணி 13 வந்துடும்.
அவ்வளோதாங்க, இவ்வளோ தான் நம்மளோட வேலை. அப்போ இப்படி டாட் வச்சு டாட் வச்சு இப்போ மீதி இதுக்கப்புறமா நம்ம எதையுமே ஞாபகம் வச்சுக்க வேண்டியதில்லை எக்லிப்ஸில் ப்ரைமரியாக. இப்போ இன்னொரு ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள், இப்போ இதை கம்பைல் பண்ணணும்ல, நம்ம கம்பைலே பண்ண வேண்டாம், பேக்ரவுண்டில் எக்லிப்ஸே கம்பைல் பண்ணியிருக்கோம். இவ்வளோ நேரத்துக்கு சேவ் பண்ணும்போதே அது கம்பைல் பண்ணியிருக்கோம். எப்படி கம்பைல் பண்ணியிருக்கோங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறது, இப்போ நீங்கள் என்ன பேக்கேஜில் பண்ணியிருக்கோம், டெபிட் டாட் கஸ்டமர்ஸில் பண்ணியிருக்கோமா, இங்கே பாருங்கள் அந்த ஃபோல்டருக்கு போகிறேன். இந்த மை ஃபஸ்ட் ஜாவா ப்ரோக்ராம் டாட் ஜாவா இருக்கா, இது சோர்ஸ் ஃபோல்டர் கரெக்டாக. சோர்ஸில் நீங்கள் டெபிட்டில் போய் கஸ்டமர்ஸில் போய் இதை பார்க்குறீங்க, சோர்ஸ் ஃபோல்டர். இதே மாதிரி பின்னில் டெபிட்டில் போய் கஸ்டமர்ஸில் போய் பார்த்தீங்கன்னா டாட் கிளாஸ் ஃபைல் ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிடும். அதனால தான் இது ஐடினே சொல்கிறது, இன்டகிரேட் பண்ணி வச்சிடும். இப்போ ஐடிஇ அப்படிங்கிறத பற்றி பேசவே இல்லை, ஐடிங்கிறது இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட், எல்லாத்தையும் இன்டகிரேட் பண்ணி கொடுத்துரும். எதெல்லாம் இன்டகிரேட் பண்ணிருச்சு, இப்போ நான் ஒரு நோட் பேட் ப்ளஸ் ப்ளஸில் ப்ரோக்ராம் டைப் பண்ணி அதை கமாண்ட் ப்ராம்ப்ட்டுக்கு கொண்டு வந்து அங்கே அந்த லொக்கேஷனுக்கு போய் கம்பைல் பண்ணி அதுக்கப்புறம் ரன் பண்ணி இந்த வேலையெல்லாம் இப்போ எனக்கு மிச்சம். ஆட்டோமேட்டிக்காக இது எல்லாமே பேக்ரவுண்டில் அதுவே கம்பைல் ஆகிடுச்சு. இப்போ நான் இதை ரன் பண்ணணும் அப்படின்னா மேலே இந்த பட்டனை கிளிக் பண்ணால் போதும். இதை கிளிக் பண்ணிட்டேன்னா கன்சோல், கன்சோலுங்கிறதான் எனக்கு அவுட்புட் இல்லை எரர், அவுட்புட்டுக்கான எரர் மெசேஜ் டிஸ்பிளே ஆகிற இடம், அங்கே என்னோடய அவுட்புட்டை நான் பார்த்துறேன். கன்சோல் வேண்டான்னா க்ளோஸ் பண்ணிக்கலாம். திரும்ப கன்சோல் வேணும், இந்த அவுட்புட் என்னென்னு பார்க்கணும் அப்படின்னா திரும்ப விண்டோவில் போயிட்டு ஷோ வியூவில் போயிட்டு கன்சோல் கிளிக் பண்ணிக்கலாம். இதில் குட்டி குட்டியாக என்னென்ன மிஸ்டேக் பண்ணுவோம்னா கன்சோலை க்ளோஸ் பண்ணிடுவோம், திரும்ப கன்சோல் எப்படி கொண்டு வர்றதுன்னு மறந்து போயிடுவோம், பேக்கேஜ் எக்ஸ்ப்ளோரரை க்ளோஸ் பண்ணிடுவோம், ஐயோ பேக்கேஜ் எக்ஸ்ப்ளோரர் எப்படி எடுக்கணும்னு தெரியலையே அப்படின்னு மறந்து போயிடுவோம். அந்த மாதிரியான நேரத்துலலாம் இந்த ஷோ வியூ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேக்கேஜ் எக்ஸ்ப்ளோரர், விண்டோ, இதில் கன்சோல், இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா, அவ்வளோதான். இப்போ நம்ம இதில் நான் மை ஃபஸ்ட் ஜாவா ப்ரோ இதில் வேறு என்னென்ன இப்போ எக்லிப்ஸை பொறுத்தளவில் மீது எல்லாமே ஷார்ட்கட்ஸ். இப்போ நான் வேறு என்னென்ன ஷார்ட்கட்ஸ்லாம் நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ நான் மை ஃபஸ்ட் ஜாவா ப்ரோக்ராம்னு டைப் பண்ணுறேன்னா மை அப்படின்னு டைப் பண்ணாலே போதும், மை ஃபஸ்ட் ஜாவா ப்ரோக்ராம்லாம் ஃபுல்லாக டைப் பண்ணணுங்கிறது இல்லை. கொடுத்துட்டு கண்ட்ரோல் ஸ்பேஸ் பார் கொடுத்தாலே போதும், கண்ட்ரோல் ஸ்பேஸ் பார் கொடுத்தாலே அதுவே அப்படி காமிக்கும். நான் ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன் எம்எஃப் அப்படின்னு, இங்கே நியூ கொடுத்துட்டு இப்போ மையும் டைப் பண்ணலை, ஏன்னா நியூக்கு அப்புறமா இந்த கிளாஸ் நேம் தான் வரப்போகுதுன்னு தெரியும். சும்மா கண்ட்ரோல் ஸ்பேஸ் பார் கொடுக்குறேன், அதுவே ட்ராப்டவுனில் காமிக்கும் உங்களுக்கு எது வேணும் அப்படின்னு. அதில் நான் மை ஃபஸ்ட் ஜாவா ப்ரோக்ராமை சூஸ் பண்ணேன்னா இப்படி வந்துடும், இப்படி முடிச்சிடலாம். இது ஒரு ஷார்ட்கட். இந்த சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன்லாம் நிறைய இடத்துல டைப் பண்ண வேண்டியிருக்கும். அப்போ நம்ம சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன்னு பெருசாக டைப் பண்ணுவோம், அதுலேயே நம்ம இனிஷியல் டேஸில் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணியிருப்போம். இப்போ அதெல்லாம் கொடுக்க வேண்டியதில்ல, சிஸ் அவுட் அப்படின்னு கொடுத்துக்கலாம். சிஸ் அவுட்னு கொடுத்துட்டு கண்ட்ரோல் ஸ்பேஸ் பார் கொடுத்தீங்கன்னா சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்லாம் மாறிடும். இது ஒரு ஷார்ட்கட். இது மாதிரி நிறைய ரன் பண்ணுறதுக்கு கூட நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி ரன்னஸ் கொடுக்கலாம், அதோட ஷார்ட்கட்ஸ்லாம் இதில் பார்க்கலாம். ரன்னஸ் ஜாவா அப்ளிகேஷன் அப்படின்னு கொடுக்கலாம். சரியா, இந்த மாதிரி குட்டி குட்டியான நிறைய விஷயம் வந்து இதோட இதை டீபக் பண்ணலாம். ப்ரோக்ராமை இந்த பக் சிம்பிள் இருக்கா, டீபக் மை ஃபஸ்ட் ஜாவா ப்ரோக்ராம் இருக்கா, இப்படி டீபக் பண்ணலாம். இப்போ டீபக்கிங் பற்றி நம்ம இன்னும் டிஸ்கஸ் பண்ணலை, அதையும் பின்னாடி சொல்கிறேன். அதே மாதிரி இப்போ நான் ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிட்டேன், இப்போ எம்எஃப்னு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிட்டேன். இந்த எம்எஃப் டாட் அப்படின்னு வச்சு நான் இப்போ ஆடுன்னு ஒரு மெத்தட் க்ரியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் ஆடுன்னு ஒரு மெத்தடை கால் பண்ணுறேன், இப்படி மெத்தடை கால் பண்ண உடனே நமக்கு வர வேண்டிய எரர் மெசேஜ், அதாவது ஆடுன்னு ஒரு மெத்தட் இல்லை அப்படிங்கிறது தான். அப்போ உடனே இப்படி ரெட் கலரில் இப்படி பல்பு மாதிரி காமிக்கும், அதில் அதில் கர்சரை மூவ் பண்ணிங்கனாலே எரர் மெசேஜ் கிளியராக காமிக்கும். இதுதான் நமக்கான எரர் மெசேஜ். இப்போ இந்த மெத்தட் ஆட் இஸ் அன்டிஃபைன்ட், மெத்தட் ஆடுன்னு ஒன்று க்ரியேட் பண்ணுறீங்க, அதை இன்னும் நீங்கள் டிஃபைன் பண்ணல. எதில், ஃபார் த டைப் மை ஃபஸ்ட் ஜாவா ப்ரோக்ராம், மை ஃபஸ்ட் ஜாவா ப்ரோக்ராம்ங்கிற டைப்பில் கிளாஸில் நீங்கள் இன்னும் மெத்தடை டிஃபைன் பண்ணல. எக்லிப்ஸே ப்ரொவிஷன் கொடுக்கும், ஒரு பாப்பப்லாம் கொடுக்கும். இதில் க்ரியேட் மெத்தட்னு கொடுக்கும், நீங்கள் க்ரியேட் மெத்தட் கொடுத்தீங்கன்னா டீஃபால்ட்டாக எக்லிப்ஸ் அதை ப்ரைவேட் வாய்டாக க்ரியேட் பண்ணுவோம், வேணும்னா நீங்கள் மாற்றிக்கலாம். இந்த டபுள் ஸ்லாஷ்லாம் உங்களுக்கு தெரியும், கமெண்ட் தாங்கிறது உங்களுக்கு தெரியும். டீஃபால்ட்டாக எக்லிப்ஸ் ஒன்று வச்சுருக்கோம், வேணும்னா வச்சுக்கோங்க இல்லை டிலீட் பண்ணிக்கோங்க.
இதை நான் ப்ரைவேட்டாக மாற்றிக்கலாமா, பப்ளிக்காக மாற்றிக்கிறேன், இன்டீஜர் ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி மாற்றிக்கிறேன், எப்படி வேணாலும் மாற்றிக்கலாம். இப்போ நான் இன்டீஜர் ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி மாற்றிட்டேன், அப்படி மாற்றினோடனே எக்லிப்ஸே எனக்கு எரர் மெசேஜ் காமிக்குது, திஸ் மெத்தட் மஸ்ட் ரிட்டர்ன் அ ரிசல்ட் ஆஃப் டைப் இன்டீஜர். இந்த மாதிரியான பாப்அப் தான் எக்லிப்ஸோட பெரிய ஸ்ட்ரென்த். ஒன்று நீங்கள் இப்போ அது எக்லிப்ஸே குவிக் ஃபிக்ஸஸ் காமிக்குது பாருங்கள், ஆட் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் காமிக்குது. அப்போ இன்டீஜருங்கிறதுனால அதுவே ஜீரோன்னு எடுத்துக்கும். நான் ஒருவேளை ஆட் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தேன்னா, ஒருவேளை அதை நான் கொடுக்கல அப்படின்னா, அதுக்கு அடுத்த சொல்யூஷன் போய் பார்த்தீங்கன்னா, சரி நீ வந்து ஆட் ரிட்டர்ன் டேட்டா டைப் ஆட் பண்ணலைன்னா குறைஞ்சது இந்த மெத்தடை வாய்டுன்னு மாற்றிருப்பா அப்படின்னு என்கிட்ட சொல்கிறது. சேஞ்ச் ரிட்டர்ன் டைப் டு வாய்டு. இந்த மாதிரி எக்லிப்ஸே நிறைய சஜஷன்ஸ் நமக்கு கொடுக்கும். அந்த சஜஷன்ஸ்லாம் டெக்னிக்கல் சஜஷன்ஸ் தான், சரியா? லாஜிக்கலாக யோசிச்செல்லாம் கொடுக்காது, டெக்னிக்கலாக இந்த இடத்துல எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கொடுக்கும். அப்போ நிறைய ஃபிக்ஸஸ் வந்து நான் பண்ணிக்கலாம். மறந்துடாமல் வழக்கம் போல் சேவ் பண்ணிடுங்க. சேவ் பண்ணலைன்னா ரன் பண்ணும்போது அதுவே சேவ் பண்ணவான்னு கேட்கும், அவ்வளோதான். இப்போ நான் இதுலேயே குட்டி குட்டியான இதெல்லாம் பண்ண போகிறேன். இப்போ நான் வந்து ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணிட்டேன்னா, கிளாஸ் க்ரியேட் பண்ண மாதிரி இப்போ பேக்கேஜ் க்ரியேட் பண்ணிட்டேன், கிளாஸ் க்ரியேட் பண்ணிட்டேன், இன்டர்ஃபேஸ் க்ரியேட் பண்ணணுமா, இன்டர்ஃபேஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். இன்டர்ஃபேஸ் இப்போ நான் வந்து ஆர்கனைசேஷன் ரூல்ஸ்னு ஒன்று பண்ணேன்னா பாருங்கள், இன்டர்ஃபேஸுக்கு என்னென்ன மாடிஃபைஸ் நம்ம ஞாபகம் வச்சுக்கணுங்கிற தேவையே இல்லை. எனிவே ப்ரைவேட் ப்ரொடெக்டட்லாம் கமெண்ட் ஆகிருக்கும், அதை எடுத்துக்கணுங்கிற தேவையில்லை. பப்ளிக் பேக்கேஜ்னு இருக்கும். ஒருவேளை நீங்கள் இன்டர்ஃபேஸுக்கு நீங்கள் இப்போ நான் வந்து பேரண்ட் ஆர்கனைசேஷன் ரூல்ஸ்னு வச்சுக்கிறேன், பின்னாடி இருப்போம். இன்டர்ஃபேஸுக்கு சூப்பர் இன்டர்ஃபேஸ் ரெடி பண்ணணுன்னா எக்ஸ்டெண்டட் இன்டர்ஃபேஸஸ் கொடுத்துக்கலாம். இப்படியே ஃபினிஷ் கொடுத்துக்கிட்டேன், ஒரு இன்டர்ஃபேஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் இந்த இன்டர்ஃபேஸை இந்த இன்டர்ஃபேஸில் நான் இப்போ பாருங்களேன், இந்த இன்டர்ஃபேஸில் பப்ளிக் வாய்ட் அட்டெண்ட் ஆஃபீஸ் அப்படின்னு நான் ஒரு மெத்தட் க்ரியேட் பண்ணி சேவ் பண்ணிட்டேன். சரி, இப்போ இந்த இன்டர்ஃபேஸ் நேமை காப்பி பண்ணிவிட்டு என்னோடய இந்த கிளாஸில் போயிட்டு இம்ப்ளிமெண்ட்ஸ் ஃபுல்லாக டைப் பண்ணணுங்கிறதுலாம் இல்லை, ஐஎம்பின்னு கொடுத்து கண்ட்ரோல் ஸ்பேஸ் பார் கொடுத்தா போதும். இப்படி கொடுத்துட்டேன், கொடுத்து சேவ் பண்ணிட்டேன்னா உடனே எரர் காமிச்சிடும். இன்டர்ஃபேஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கீங்க, ஒரு இப்போ ரெண்டு சாய்ஸ் உங்ககிட்ட சொல்கிறேன். ஒன்று, நீங்கள் அங்கே இருக்கிற மெத்தட்ஸ் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், ஆட் அன்இம்ப்ளிமெண்டட் மெத்தட்ஸ் அப்படி பண்ணணும். அப்படி பண்ணலைன்னா உங்களோட கிளாஸை அப்ட்ராக்டுன்னு டிக்ளேர் பண்ணணும். இந்த ரெண்டு சாய்ஸும் நம்ம முன்னாடி படித்த சாய்ஸ், இப்போ எக்லிப்ஸே நம்மக்கிட்ட சொல்லிடும், ஆட் அண்ட் இம்ப்ளிமெண்டட் மெத்தட்ஸ் அப்படி இல்லைனா மேக் டைப் மை ஃபர்ஸ்ட் ஜாவா ப்ரோக்ராம் அப்ட்ராக்ட். இப்போ நான் ரெண்டு சாய்ஸில் எனக்கு எது வேணுமோ நான் அதை எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒன்று என்னோடய கிளாஸ் அப்ட்ராக்ட்னு வச்சுக்கலாம், அப்படி இல்லைனா நான் இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணிக்கலாம். அப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்னா அதுவே மெத்தடெல்லாம் க்ரியேட் பண்ணிடும் பாருங்கள், அட் ஓவர் ரைடு அப்படின்னு வந்துருச்சா, ஓவர் ரைடான மெத்தட் இது, அட் ஓவர் ரைட் அப்படின்னு இங்கே எழுதியிருக்கிறதுக்கு அனடேஷன் அப்படின்னு பேர். நிறைய அனடேஷன்ஸ் பின்னாடி நம்ம யூஸ் பண்ணுவோம், அதோடய ஸ்டார்டிங் பாயிண்ட்டு தான் இந்த அட் ஓவர் ரைட் அப்படிங்கிறது. அனடேஷன்னா என்ன அப்படின்னா, பொதுவாக இந்த டபுள் ஸ்லாஷ் கொடுத்து நம்ம அடிக்கிறதெல்லாம் கமெண்ட்ஸ், இப்படி டைப் பண்ணுறதெல்லாம் கமெண்ட்ஸ். கமெண்ட்ஸுங்கிறது டெவலப்பர் அங்கங்கே அவர் டெவலப்பருக்கான நோட்ஸ், அவர் புரிஞ்சிக்கிட்டு இருக்க அங்கங்கே அவர் தமிழ்லேயோ இங்கிலீஷ்லேயோ அடித்து வச்சுக்கிற நோட்ஸ் தான் கமெண்ட்ஸ். இது அனடேஷன். அனடேஷனுங்கிறது அப்போது கமெண்ட்ஸ் எதில் ஸ்டார்ட் ஆகும், கமெண்ட்ஸ் வந்து இப்படி டபுள் ஸ்லாஷ்லேயோ இல்லை ஸ்டார் ஸ்லாஷ் ஸ்டார்லேயோ ஸ்டார்ட் ஆகும், மல்டிபிள் லைன்ஸில் இருந்தால். இந்த அட் ஓவர் ரைடுங்கிறது அனடேஷன். அனடேஷனுங்கிறது கம்பைலருக்கான கமெண்ட்ஸ், கம்பைலருக்கான நோட்ஸ். ஓஹோ, இது வந்து ஒரு ஓவர் ரைடான மெத்தட், நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இந்த மெத்தடை பார்த்துக்கணும் அப்படின்னு கம்பைலர் பார்த்து வச்சு. கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணுன்னா என்னது, அதான் கரெக்டாக டிஃபைன் பண்ணிட்டோமே, ஓவர் ரைட்டிங்கிறது அங்கே இருக்கிற மெத்தடை இங்கே டிஃபைன் பண்ணுறது, அதான் கேர்ஃபுல்லாக பண்ணிட்டோம்தான். இப்போ இந்த மேலே இருக்கிற இந்த ஆடுங்கிற மெத்தட் நார்மல் மெத்தட், ஓவர் ரைடன் மெத்தட் இல்லை. அப்போ நான் இதை போயிட்டு ப்ரைவேட்னு மாற்றலாமா, மாற்றிக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. இங்கே வந்து ப்ரைவேட்னு மாற்றலாமா, மாற்றக்கூடாது, ஏன், ஓவர் ரைடன் மெத்தட். அந்த மாதிரியான விஷயத்தை நோட் பண்ணி வைக்கிறதுக்கு தான் இந்த கமெண்ட்ஸ், இந்த அனடேஷன் யூஸ் பண்ணுவோம், கேனாட் ரெடியூஸ் த விசிபிலிட்டி ஆஃப் தி இன்ஹெரிட்டட் மெத்தட். இந்த மாதிரியான மெசேஜெல்லாம் உடனே நமக்கு கொடுத்துரும். இதெல்லாமே எக்லிப்ஸ் பண்ணுற ஹெல்ப் தான். அப்போ கிட்டத்தட்ட நம்ம இவ்வளோ நாள் பட்ட கஷ்டத்துக்கெலாம்
நோட்பேடில் டைப் பண்ணி நம்ம பட்ட கஷ்டத்துக்கெலாம் ஒரு பெரிய தீர்வு வந்து நமக்கு கிடச்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்மளோட ஜாவா கோடிங் ஸ்பீடு பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆக போகுது. ஆமாம் சரியா, இந்த அனடேஷன் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. அட்டு ஓவர் ரைடு மட்டும்தான் அனடேஷன் புரிஞ்சுக்காதீங்க. இந்த மாதிரி அட் சிம்பிள் போட்டு டெஸ்ட் என்ஜியில் ஸ்ப்ரிங் பூட்டில், அதாவது டெஸ்ட் என்ஜிங்கிறது செலினியமில் ஸ்ப்ரிங் பூட்டில் நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். அதாவது சுருக்கமாக புரிஞ்சுக்கலாங்கிறது, இந்த அட் ஓவர் ரைடுக்கு பின்னாடி ஏதோ ஒரு கோடு இருக்குது, அதை பற்றி நம்ம ஒரி பண்ணல. அவ்வளோதான். சரி, இது வரைக்கும் நான் சொல்லியிருக்கிறதுல ஏதாவது க்வெஸ்சன்ஸ் இருக்கா உங்களுக்கு? அப்படி இல்லைனா வேற ஏதாவது க்வெஸ்சன்ஸ் இருக்கா? ஒரே ஒரு க்வெஸ்சனுங்க, அந்த ஐகான்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து அதை எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுறது? என்னோடதுலையுமே ரொம்ப சின்னதாக இருக்குது குட்டியாக. அந்த பக்காக இருக்கட்டும், அது இந்த மேலே இருக்குல்ல உங்களுக்கு. பொதுவாக இந்த ஃபான்ட் இன்க்ரீஸ் பண்ணலான்னா, ஐகான்ஸ் நான் இன்க்ரீஸ் பண்ணதில்லை. இதை இன்க்ரீஸ், இப்போ இந்த ஃபான்ட்டே உங்களுக்கு இதை விட சின்னதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா? அது வேணா நான் இன்க்ரீஸ் பண்ண ஒரு ஆப்ஷன் இருந்தது. பட் ஆனால் அந்த ஐகான்ஸ் மட்டும் எனக்கு ரொம்ப அந்த பக் எல்லாம் இருக்கிறதே தெரியாத மாதிரி ரொம்ப குட்டியா. ஆமாம், நானும் ட்ரை பண்ணதில்லை, வேணா பார்த்துட்டு வேணா உங்களுக்கு சொல்கிறேன். மற்றவங்களுக்கு இந்த ஃபான்ட் சைஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா இதில் போய் பண்ணலாம். நீங்கள் விண்டோவில் போயிட்டு ப்ரிஃபரன்சஸ் போய் பாருங்கள். இது ஒரு டூல், அவ்வளோதாங்க. இதுக்கும் உங்களோட டெக்னிக்கல் நாலேஜுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இது வந்து ஆஃப்டர் ஆல் நமக்கு வந்து ஒரு ஹெல்ப் பண்ண போகிற ஒரு டூல், அவ்வளோதான். வேர்டு மாதிரி, எம்எஸ் வேர்டு மாதிரி வச்சுக்கோங்க, அவ்வளோதான். இப்போ இதெல்லாம் போய் பார்க்கலாம். இந்த விண்டோ ப்ரிஃபரன்சஸ்லாம் போய் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன், இங்கே ஜென்ரல் இருக்கும், இங்கே அப்பியரன்ஸ் இருக்கும், இங்கே கலர்ஸ் அண்ட் ஃபான்ட்ஸ் இருக்கும். இங்கே போயிட்டு உங்களோட ஃபான்ட் சைஸ் எல்லாம், ஒருவேளை கண்ணெல்லாம் கெட்டு போயிடக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா ஃபான்ட் சைஸை மாற்றிக்கலாம். இப்போ இதெல்லாம் மொபைலெலாம் நைட் மோட்லாம் செட் பண்ணுறோம்ல, அந்த மாதிரிலாம் பேக்ரவுண்ட் கலர்லாம் மாற்றணும். எனக்கு பிளாக்காக மாற்றணும், ஃபான்ட் வந்து ஒயிட்டாக இருக்கட்டும், பேக்ரவுண்ட் வந்து பிளாக்காக மாற்றணும், அப்படிலாம் மாற்றணும்னா நீங்கள் மாற்றிக்கலாம். இதெல்லாம் டிஃபால்ட்டாக இங்கே போயிட்டு நீங்கள் டெக்ஸ்ட் ஃபான்ட்டெல்லாம், ஃபான்ட்டே எனக்கு பிடிக்கல நான் வேறு ஃபான்ட் வச்சுக்கிறேன்னா வேறு ஃபான்ட், இங்கே எடிட் கொடுத்து வேறு ஃபான்ட் வச்சுக்கலாம். அதோடய சைஸ் என்னங்கிறத இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். சரியா, பண்ணணுன்னா பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல விண்டோ, விண்டோ ப்ரிஃபரன்சஸ், ஜென்ரல். சரியா, அதே மாதிரி சில டைமில் எக்லிப்ஸ் போய் ஜாவா கூட கனெக்ட் ஆகாது, ப்ரோக்ராமில் அவுட்புட் வராது, இந்த மாதிரி ப்ராஜெக்ட் பண்ணும்போதெல்லாம் இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் எங்கே போய் பார்ப்பாங்கன்னா இந்த இடத்துல தான் பெரும்பாலும் போய் பார்ப்பாங்க. சில டைமில் ப்ளக்இன் ஒழுங்காக ஆட் ஆகிருக்காது, ஒழுங்காக இன்ஸ்டலேஷன் ஒழுங்காக போயிருக்காது, ஆட்டோமேட்டிக் அப்டேட்ஸ்லாம் எக்லிப்ஸ்க்கு ஒழுங்காக நடந்திருக்காது. சரியா, இந்த மாதிரி எக்லிப்ஸை அப்டேட் பண்ணணும் அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் இங்கே போய் பார்த்துக்கலாம். ஆட்டோமேட்டிக் அப்டேட்ஸ் அதெல்லாம் ஜாவா ரிலேட்டட் டேர்ம்ஸ்லாம் ஜாவாவில் போய் பார்க்கலாம். ஜாவா, அதில் ஜாவாவில் அப்பியரன்ஸில் போய் பார்க்கலாம். சரியா, இதில் எங்கேயாவது இருக்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் கேட்குற க்வெஸ்டின் நான் பார்க்கல, பார்த்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். அதே மாதிரி என்னென்ன ஜேஆர்இலாம் இருக்குது, இப்போ இந்த இப்போது வழக்கமாக நம்ம என்ன பண்ணுவோம், என்விரான்மெண்ட் வேரியபிள்லாம் செட் பண்ணுவோம். ஒரு ஜேடிகே இன்ஸ்டால் பண்ண உடனே என்விரான்மெண்ட் வேரியபிள் செட் பண்ணி அங்கே தான் என்னோடய ஜேடிகே இருக்குங்கிறத ஓஎஸ்க்கு இன்டிமேட் பண்ணுவோம். ஆனால் இப்போ எக்லிப்ஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம், எக்லிப்ஸ்ட்டை போயிட்டு என்னோடய ஜேஆர்இ எங்கே, என்னோடய ஜேடிகே எங்கேங்கிறதெல்லாம் நம்ம சொல்லவே இல்லை. ஆனால் எக்லிப்ஸ் ஆட்டோமேட்டிக்காக அதுவே தேடிடுச்சு, தேடி என்னோடய ப்ரோக்ராமுக்கு அவுட்புட் கொண்டு வருது. ஏன் ஆட்டோமேட்டிக்காக தேடுது அப்படின்னா, எக்லிப்ஸுங்கிற டூலே ஜாவாவில் டெவலப் ஆன ஒரு டூல் தான். அப்போ உங்கள் மிஷினில் ஜேஆர்இ இல்லாமல் எக்லிப்ஸ் இன்ஸ்டாலே ஆகாது. அதனால தான் ஜாவா இன்ஸ்டால் பண்ணிவிட்டு எக்லிப்ஸ் இன்ஸ்டால் ஆகணும் அப்படி. இப்போ எக்லிப்ஸ் நீங்கள் போய் பார்க்குறதுல எக்லிப்ஸ் ஃபார் சி ப்ளஸ் ப்ளஸ், எக்லிப்ஸ் ஃபார் பிஹெச்பின்னு இருக்கும், எக்லிப்ஸ் ஃபார் ஜாவா அப்படின்னு இருக்கும். அது வேறு வேறு லாங்குவேஜுக்கு இந்த டூலை ரெடி பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த டூல், அதில் இருக்கிற எல்லா டூல்ஸுமே ஜாவாவில் ரெடியான ஒரு டூல் தான். இப்போ இதில் போயிட்டு இன்ஸ்டால்டு ஜேஆர்இ அப்படிங்கிறத போய் பார்க்கலாம். இந்த இதுதான் நிறைய பேருக்கு வந்து சில டைமில் ப்ரோக்ராம் ரன் ஆகாது, ஏன்னா இங்கே ஏதாவது லொக்கேஷன் மாறி இருக்கும், இல்லை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போது லொக்கேஷன் ஏதாவது மாறி இருக்கும், அப்கிரேட் ஆகும்போது கரெக்டாக அப்கிரேட் ஆகிருக்காது, உங்களோட ஜேடிகேவோ எக்லிப்ஸோ அப்டேட் ஆகிருக்காது. அந்த மாதிரியான டைமில் இங்கே தான் இதை போய் நீங்கள் மாற்றணுன்னா மாற்றலாம். உங்களோட எக்லிப்ஸ், அதாவது உங்களோட ஜேடிகே எங்கே இன்ஸ்டால் ஆகிருக்கு அப்படி, இந்த இடத்துல இருந்து தான் ஜேடிகேவை எடுக்குது எக்லிப்ஸ், எக்ஸிக்யூஷன் என்விரான்மெண்ட் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் சூஸ் பண்ணலாம்.
குட்டி குட்டியாக இதில் ப்ராஜெக்ட் பண்ண பண்ண நிறைய விஷயம் கற்றுக்குவீங்க எக்லிப்ஸில். பொதுவாக செலினியம்லாம் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா எக்லிப்ஸ்க்கு பிளகின்ஸ் இருக்குது. இப்போ எக்லிப்ஸ்ங்கிறது ஒரு டூல் தானே. இந்த டூ இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு கிட்டு பற்றி சொன்னா சொல்லலையா? என்ன சொல்ல சார்? சொல்லலாம். அப்போ ஒரு நாள் கிட் பற்றி சொல்கிறேன். பொதுவாக இப்போ கிட்டெல்லாம் இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஹெல்ப்பில் போயிட்டு இதில் இன்ஸ்டால் நியூ சாஃப்ட்வேர் இருக்கும், டெஸ்டென்ஜி இந்த மாதிரி செலினியம் ரிலேட்டட் டூல்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணுறது. இப்போது எப்படி சொல்கிறதுன்னா ப்ரௌசர் மாதிரி வச்சுக்கோங்களேன். இப்போ ப்ரௌசருங்கிறது ஒரு சாஃப்ட்வேர், அதுக்கு ப்ளகின்ஸ்லாம் ஆட் பண்ணுறோம்ல, அது மாதிரி எக்லிப்ஸ்க்கு ப்ளகின்ஸ்லாம் ஆட் பண்ணலாம். இங்கே போயிட்டு எக்லிப்ஸ் மார்க்கெட் பிளேஸ்னு ஒன்று இருக்கும். எக்லிப்ஸ் மார்க்கெட் பிளேஸ்ங்கிறது ஆண்ட்ராய்ட் பிளே ஸ்டோர் மாதிரி புரிஞ்சுக்கலாம், இல்லை லினக்ஸில் இருக்கிற லினக்ஸில் இதுக்கு என்ன பேர் சாஃப்ட்வேர் மேனேஜரா, சாஃப்ட்வேர் மேனேஜர்னு லினக்ஸில் அதுக்கு பேர், அது மாதிரி புரிஞ்சுக்கலாம். இங்கே போயிட்டு எக்லிப்ஸ்க்கு என்னென்ன டூல்லாம் வேணும், இப்போ எனக்கு எக்லிப்ஸோடு சேர்ந்து இப்படி ஒரு டூல் வேணும், அந்த மாதிரி நிறைய டூல்ஸ் வந்து எக்லிப்ஸ் ப்ரொவைட் பண்ணும். ஒரு பெரிய கம்யூனிட்டி எக்லிப்ஸ். அப்போ எக்லிப்ஸ் டீம் தனியாக ரெடி பண்ணிகிட்டு இருப்பாங்க, எக்லிப்ஸ்க்கு சின்ன சின்ன டூல்ஸ் ரெடி பண்ணி கொடுக்குறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. இப்போ நான் இதில் டெஸ்டென்ஜி ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். இதில் எனக்கு டெஸ்டென்ஜின்னு ஒன்று வேணும்னா நான் டெஸ்டென்ஜின்னு கொடுத்துட்டு கோ கொடுத்துட்டா டெஸ்டென்ஜி ரிலேட்டடாக என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிற ஃபுல் சாஃப்ட்வேர் லிஸ்ட் வந்து எனக்கு இங்கே கிடச்சிரும். எனக்கு எது வேணுமோ நான் அதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். சரி இப்போ டெஸ்டென்ஜி இல்லை, எனக்கு வந்து கிட் ரிலேட்டடாக என்னென்னலாம் இருக்குது அப்படின்னா கிட்டு கொடுத்துட்டு கோ கொடுத்துட்டேன்னா எக்லிப்ஸ்க்கும் கிட்டுக்குமான டூல்ஸ்லாம் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத நான் பார்த்துக்கலாம். பார்த்து எது வேணுமோ நான் அதை இன்ஸ்டால் கொடுத்தா இன்ஸ்டால் ஆயிடும். நான் ரொம்ப ஒரி பண்ணிக்க வேண்டாம், ஐயோ இதுக்கு கமாண்ட் ஏதாவது கொடுக்கணுமோ அப்படிலாம் கொடுக்க வேண்டாம். இதுதான் எக்லிப்ஸ் மார்க்கெட் பிளேஸ், இதில் போய் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஏதாவது லிங்க் கொடுப்பாங்க சில டைமில், இந்த ப்ரௌசர் இந்த வெப்சைட்டில் போய் பண்ணுங்கள் அப்படின்னா அந்த மாதிரி டைமில் இன்ஸ்டால் நியூ சாஃப்ட்வேர்னு கொடுப்பாங்க அந்த எக்லிப்ஸ் மார்க்கெட் பிளேஸ் ஹெல்ப்பில். அதுக்கு மேலே இன்ஸ்டால் நியூ சாஃப்ட்வேர் இருக்குது பாருங்கள், அது கொடுக்கலாம். அது கொடுத்து அந்த இடத்துல லிங்க் கொடுப்பாங்க, டைப் ஆர் செலக்ட் சைட் இருக்கா இந்த இடத்துல லிங்க் கொடுப்பாங்க, இந்த மாதிரி ஏதாவது ஒரு லிங்க் கொடுப்பாங்க. இப்போ நான் டெஸ்டென்ஜி வேணும்னா டெஸ்டென்ஜிக்கான லிங்க் அப்படின்னு லிங்க் கொடுப்பாங்க. அந்த லிங்க்கை கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்னு கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இது எப்படி எக்லிப்ஸில் வேறு சில சாஃப்ட்வேர் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு பார்க்குறேன். இது தவிர இப்போ நான் உங்ககிட்ட முன்னாடி என்ன சொன்னேன்னா நீங்கள் வந்து கெட்டர் செட்டர் யூஸ் பண்ணுறீங்கன்னா கெட்டர் செட்டர் யூஸ் பண்ணுறது பாருங்கள், நீங்கள் நிறைய வேரியபிள்ஸ் வச்சுருப்பீங்க. இப்போ நான் வந்து ப்ரைவேட் வேரியபிள்ஸ் நம்பர் ஒன் நம்பர் டூ நம்பர் த்ரீ நம்பர் ஃபோர் நம்பர் ஃபைவ்னு நிறைய வேரியபிள்ஸ் வச்சுருக்கேன், இதுக்கெல்லாம் கெட்டர் செட்டர்லாம் ரெடி பண்ணணும். அப்போது அதுக்கு கெட்டுன்னு தான் பேர் வைக்கணுமா செட்டுன்னு தான் பேர் வைக்கணுமானா அப்படிலாம் கம்பல்ஷன்லாம் கிடையாது, நீங்கள் என்ன வேணாலும் வச்சுக்கலாம். ஆனால் எக்லிப்ஸ் வந்து இதில் கெட் செட்னு கொடுக்கும் அப்படிங்கிறத உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். அதை இப்போ நான் இந்த இப்போ என்கிட்ட அஞ்சு வேரியபிள் இருக்குது, ப்ரைவேட் வேரியபிள்ஸ் அஞ்சு இருக்குது. இப்போ இந்த அஞ்சுக்கும் அஞ்சு கெட்டர் கெட்டர் மெத்தட் வேணும், அஞ்சு செட்டர் மெத்தட் வேணும். நான் டைப் பண்ணணுங்கிறது இல்லை, சோர்ஸ் ஜெனரேட் கெட்டர்ஸ் அண்ட் செட்டர்ஸ் அவ்வளோதான். எதையுமே நான் டைப் பண்ணணுங்கிறது இல்லை, மெஜாரிட்டியாக ஜெனரேட் கெட்டர்ஸ் அண்ட் செட்டர்ஸ். அப்போ அது கேட்கும் இந்த இடத்துல கெட்டர்ஸ் அண்ட் செட்டர்ஸ் கொடுக்கணும்னா எந்தெந்த வேரியபிள்க்கெலாம் வேணும்னு செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு கேட்கும். இப்போ நான் இந்த அஞ்சு வேரியபிளுக்கும் எனக்கு எந்த வேரியபிளுக்கு வேணுமோ அதுக்கு மட்டும் நான் கொடுத்துக்கலாம், இருக்கிற எல்லா வேரியபிளுக்கும் கண்டிப்பாக எல்லா ப்ரைவேட் வேரியபிளுக்கும் கெட்டர்ஸ் அண்ட் செட்டர்ஸ் கொடுக்கணும்னு கம்பல்சரி இல்லை இல்லை. இப்போ நான் ஒரு ரெண்டு வேரியபிளோ மூணு வேரியபிளோ சூஸ் பண்ணிக்கலாம். அப்போ அதுலேயுமே நான் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் அதுலேயுமே எனக்கு கெட்டர் மட்டும் போதும் செட்டர் மட்டும் போதும்னா இதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உள்ள கெட் நம்பர் செட் நம்பர் ஒவ்வொன்றத்துக்கு கீழேயும் ரெண்டு ரெண்டு மெத்தட் இருக்கும். உங்களுக்கு எனக்கு செட் வேண்டாம், அப்போ எனக்கு இதில் செட் வேண்டாம் இதில் கெட் வேண்டாம் இதில் கெட் செட் ரெண்டும் வேணும் அப்படின்னா இதெல்லாம் நான் சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி சூஸ் பண்ணதுக்கு பிறகு இந்த பாருங்கள் இன்செர்ஷன் பாயிண்ட் கூட காட்டும். இப்போ எந்த இடத்துல நான் இப்போ இந்த மெத்தடெல்லாம் இப்போ வந்து உள்ளே வந்து உட்காரணும்ல, இந்த கிளாஸ்க்குள்ளே வந்து உட்காரணும்ல, இப்போ எந்த இடத்துல நீங்கள் இதை எதிர்பார்க்குறீங்க? அப்போது ஆஃப்டர் நம்பர் ஃபைவ் இன்செர்ஷன் பாயிண்ட், இந்த மெத்தட்ஸ்லாம் எனக்கு ஆஃப்டர் நம்பர் ஃபைவ் வரட்டும், இல்லை ஆஃப்டர் மெயின் மெத்தட் வரட்டும், இல்லை ஆஃப்டர் ஆட் வரட்டும், இல்லை ஆஃப்டர் அட்டெண்ட் ஆஃபீஸ் வரட்டும், நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் எந்த இடத்துல இதெல்லாம் வரணும் அப்படின்னு சூஸ் பண்ணிக்கலாம். ஷார்ட் பை எப்படி வேணும்னு நினைக்கிறீங்க? இப்போ கெட்டரும் கேட்குறீங்க செட்டரும் கேட்குறீங்க,
அப்போ கெட் செட் கெட் செட் கெட் செட் கெட் செட்னு பேராக கொடுத்துருவா. அப்படி இல்லைனா முதல்ல ஃபுல்லாக கெட்டஸ் எல்லாம் கொடுத்துட்றேன், அப்புறம் செட்டஸ் எல்லாம் கொடுத்துருவா. அதே மாதிரி இந்த கெட்டர் செட்டர் மெத்தட்ஸ் இருக்குல்ல, அது கண்டிப்பாக பப்ளிக்காக தான் இருக்கணுங்கிறது இல்லை. உங்களுக்கு சில டைமில் அது பேக்கேஜாக தேவைப்படலாம், அதை கூட நீங்கள் ப்ரைவேட்டாக வைக்க என்ன வச்சுக்கலாம், அது ஃபைனல்னு வச்சுக்கலாம் நீங்கள். அப்போ அந்த மாதிரியான நேரத்துலலாம் நான் என்ன பண்ணுறது, இப்போதைக்கு நான் பப்ளிக்கே சூஸ் பண்ணுறேன், அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இதில் சிங்க்ரனைஸ்டுன்னு ஒரு கீவேர்டு இருக்குது, இது பின்னாடி நம்ம மல்டி த்ரெடிங் பார்க்கும்போது இது உங்களுக்கு சொல்கிறேன். சரியா, இப்போதைக்கு நம்ம படித்து வச்சுருக்கிறது படி நான் இங்கே ஜெனரேட்னு கொடுத்தா இங்கே பாருங்கள். இப்போ நான் ஃபஸ்ட்டு நம்பருக்கு ரெண்டுமே கொடுத்தேன், கெட்டும் செட்டும் கொடுத்தேன். அடுத்த நம்பருக்கு கெட் நம்பர் த்ரீக்கு கெட்டு மட்டும் கொடுத்தேன், அடுத்ததுக்கு செட் மட்டும் கொடுத்தேன். ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிடுச்சா? இது இப்போ நான் இதுக்கு ஒரு பேரண்ட் கிளாஸ் வச்சுருக்கேன், அதில் வந்து நிறைய கன்ஸ்ட்ரக்டர்ஸ் இருக்குது, அதெல்லாம் வேணும்னா நான் இங்கே போய்ட்டு ஜெனரேட் கன்ஸ்ட்ரக்டர் யூஸிங் ஃபீல்ட்ஸ்லாம் கொடுத்துக்கலாம். இப்போ நான் இங்கே பாருங்களேன். சரி, நான் முதல்ல இதை காமிச்சுக்கிறேன், அதுக்கப்புறம் காமிச்சு. இந்த மாதிரி எக்கச்சக்க ஃபெசிலிட்டி உள்ளே நீங்கள் போய் தேட 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 நிறைய ஃபெசிலிட்டிஸ் வந்து இதில் இருக்கும். இப்போ கோடிங்கே ரீடபிலிட்டி இதில் என்ன எழுதியிருக்கோன்னே எனக்கு புரியல அப்படின்னா, ரொம்ப ஈஸியாக கண்ட்ரோல் ஏ கண்ட்ரோல் ஷிஃப்ட் எஃப் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா கோடு அலைன் ஆகும். இப்போ இப்படி இருக்குது, பெருசாக இதில் கோடு எழுதலை, ஆனால் நான் இப்படி இப்படி கொடுத்துருக்கேன்னு வைங்களேன், இப்படி இருக்குது, நான் இப்படி எழுதியிருக்கிற ப்ரோக்ராம் இது என்ன ப்ரோக்ராம் அப்படின்னு உங்களுக்கு புரியல. அப்போ நீங்கள் இந்த லைன்லாம் கொஞ்சம் அலைன்டாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த அந்த ஏரியாவை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் எஃப் கொடுத்தீங்கன்னா ஃபார்மேட் பண்ணி கொடுக்கும், இப்படி தான் இருக்கும் அப்படின்னு ஃபார்மேட் பண்ணி கொடுக்கும். இந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இது பண்ணி கொடுக்கும். இப்போதைக்கு நான் சும்மா இம்ப்ளிமெண்ட்ஸ் மட்டும் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு டைம் ஆயிடுச்சு, நீங்கள் எக்ஸ்டென்ஸ்லாம் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். சரியா, ஒருவேளை அதில் டிஃபிகல்ட்டி இருந்ததுன்னா நான் இதை நாளைக்கு சொல்கிறேன். வேற யாரும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கு வச்சுக்கோ, அந்த மாதிரியான அந்த ப்ரொவிஷன் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் பிரைவேட். ஓகே, வேற ஏதாவது இது வரைக்கும் சொன்னதில் க்வெஸ்டின்ஸ் இருக்கா, இல்லை எக்லிப்ஸில் எனக்கு இது இதெல்லாம் நீங்கள் சொல்லுவீங்கன்னு நினச்சேன் அதெல்லாம் நீங்கள் இன்னும் சொல்லலையே, அப்படி ஏதாவது உங்களுக்கு க்வெஸ்டின்ஸ் இருக்கா? ஒரு சிலது மட்டும் தான், அது போக போக சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். அந்த நம்ம இப்போ வந்து ஒரு ஒரு மெத்தடை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம் வச்சுங்களேன், அப்போ வந்து திரும்ப அதோட பேரண்ட்டுக்கு போறதுக்கு ஏதாவது கீவேர்ட் இருக்கும்ல உங்களுக்கு, அந்த மெத்தட் எங்கேருந்து ஆரிஜினேட் ஆச்சுன்னு போறது மாதிரி. ஆமா, கரெக்ட் தான். இப்போ இதெல்லாம் இப்போ நீங்க இந்த பிரிண்டர்ல போய் பார்க்கணும்னு நினைக்கிறீங்க, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் நீங்க கேக்குறதுல, ஒருவேளை டைம் ஆயிடுச்சுன்னா நாளைக்கு சொல்றேன். இல்ல இல்ல சொல்லுங்க சார். நீங்க இப்போ இந்த பிரிண்டர்ல போய் பார்க்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, பிரிண்ட் இதுல வச்சுட்டு F3 பிரஸ் பண்ணா போதும், அந்த சோர்ஸ் கோடுக்கு போயிடும். நீங்கள் எந்த மெத்தடோட டெஃபினிஷன் பார்க்கணுனாலும் அதுலேருந்து அது F3 போயிட்டே இருந்தீங்கன்னா அந்த சோர்ஸ் கோடு, இப்போ இது டாட் கிளாஸ் ஃபைல், இந்த டாட் கிளாஸ் ஃபைலுங்கிறதுனால அதை நான் ப்ராப்பராக அந்த சோர்ஸ் அட்டாச் பண்ணல, அதனால் பார்க்கல. இதோ இதில் காமிக்குதா, ஜாவா .io இருக்கிற பிரிண்ட் ஸ்ட்ரீம் அப்படின்னு காமிக்குதா? இப்படி போய் பார்த்துக்கலாம். ஷார்ட்கட் வந்து F3. ஒரு பர்டிகுலர் மெத்தடை வந்து நான் இங்கே கால் பண்ணுறேன், இதோட ரூட் எங்கேன்னு போய் பார்க்கணுன்னா அங்கேருந்து F3 ப்ரெஸ் பண்ணி போயிட்டே இருக்கலாம். அந்த மெத்தடை கிளிக் பண்ணிட்டு அதிலிருந்து F3 கிளிக் பண்ணி பாருங்க. ஓகே சார். சோ அது இதே மாதிரி தான், அப்போ நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போதும் அத போய் F3 பண்ணோம்னா அது நமக்கு திரும்ப அதோட பேரண்ட் மெத்தட் கொண்டு போயிடுங்களா? ஆமா. ஓகே சார், தேங்க்ஸ் சார், தேங்க்ஸ். போய் இனிமேல் நாளையில இருந்து நம்ம எக்லிப்ஸ்ல தான் பண்ண போறோம். நீங்க ஒரு ஒரு பேரண்ட் கிளாஸும் ஒரு சைல்ட் கிளாஸும் எக்லிப்ஸ்ல கிரியேட் பண்றதை ட்ரை பண்ணி பாருங்க, வரல அதில் ஏதாவது டிஃபிகல்ட்டி இருந்ததுன்னா நாளைக்கு எனக்கு சொல்லுங்க. சரிங்க, தேங்க்ஸ். அப்போது நாளைக்கு நம்ம இதை கண்டினியூ பண்ணுவோம்.